ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சசுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே விசேஷசூன்யவாதி பாஷாததேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதகதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தவிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2 ஸ்கந்தத்துடைய 9 அத்தியாயம், அதாவது இன்னைக்கு முந்தைய அத்தியாயம் 8 அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா கேட்ட பணிவான கேள்விகளுக்கு சுகதேவ கோசாமியுடைய அழகான பதில்கள். சரி, அப்ப இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிலளித்துக் கொண்டே வருகிறார் சுகதேவ கோஸ்வாமி. சரி, இது 2 ஸ்லோகத்துல ரொம்ப அழகான பதில்கள், அது அழகான வர்ணனை தொகுப்பாளர் மிக அழகாக எழுதியிருக்காரு. சாதி தேவோ ஜெகதாம் பரோ குரு பரோ குரு சதிஷ்ஞன் சதிஷ்ணியம் ஆஸ்தாய சுசுக்ஷத நாம்னா ஜெகச்சத் விஷமஸ்திர சம்மதாம் பிரபஞ்ச நிர்மாண விதித்யா பவேத். முதல் ஆன்மீக குருவும் பிரபஞ்சத்திலேயே உயர்ந்தவருமான பிரம்மதேவரால் தமது தாமரை ஆசனத்துக்குரிய பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. பௌதி உலகை படைக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்த பொழுது அதற்கான சரியான மார்க்கத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாதது மட்டுமல்லாமல் அத்தகைய படைப்பிற்கான முறையையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சோ பிரம்மா, பிரம்மதேவருடைய இன்னொரு தனிப்பெரும் சிறப்பு இங்க ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க சுகதேவ கோஸ்வாமி. பரோ குருகு, பரம் குரு. கிருஷ்ணா வந்து ஜெகத்குரு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஆதி குரு, கிருஷ்ணர் தான் கீதா ஆச்சாரியன், அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த கீதா ஆச்சாரியர். கிருஷ்ணர் தான் வேதங்களை முழுதும் அறிந்து கொண்டவர். வேதேஷ சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேசா. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்தவரும் கிருஷ்ணா. அதனால அவர்தான் ஜெகத்குரு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாரூரமத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணனா அகில குரு, அகில குரு பகவான் நமஸ்தே. ஏன்னா பகவான் தான் அவருக்கு அறிவு போட்ட முடியும், ஏன்னா அவர் தான் அறிவின் இருப்பிடம், அவர் தான் இன்பத்தின் இருப்பிடம். ஏன் பகவான் தான் அவருக்கு அறிவு போட்ட முடியும் அப்படின்னா, அவர் தான் அதை முழுமையா வச்சிருக்கார். 6 ஐஸ்வர்யங்கள்ல ஒண்ணு அறிவு, அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய சத் ஐஸ்வர்யம். இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் கிருஷ்ணா முழுமையா வச்சுருக்க. அப்ப இன்டெலிஜென்ட் அறிவும் கிருஷ்ணாட்ட 100%, 100%. சோ இந்த உலகத்துல பார்த்தோம்னா எப்பேற்பட்ட அறிவாளி, ஒரு அறிவாளி இருந்தா அவனுக்கு மேல ஒரு அறிவாளி வருவான், ஒரு அறிவாளி இருந்தா அவனுக்கு மேலப்பட்ட ஒரு அறிவாளி வரும். இந்த உலகத்துல அறிவாளிக்கு மேல அறிவாளி வந்துகிட்டேதான் இருப்பான். ஒருத்தர் வந்து தன் திறமையை வெளிப்படுத்தினான்னா அவரோட தான் பெரிய திறமைசாலின்னு ஒருத்தர் வருவார். ஒருத்தர் அழகா இருந்தா அவரோட இன்னொருத்தர் அழகா ஒருத்தருவார். ஒருத்தர் துறவரத்தை பின்பற்றினா அந்த துறவரத்துல இன்னும் தீவிரமா துறவரம் பண்றதுக்கு இன்னும் ஒருத்தர் வர. ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருந்தா அவரோட புகழ் வாய்ந்த இன்னொருத்தர் வர.
ஒருத்தர் பெரிய செல்வந்தரா இருந்தா அவரோட பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வலிமை வாய்ந்தவரா இருந்தா அந்த வலிமை வாய்ந்தவருக்கு வலிமை வாய்ந்த ஒருத்தர் வர்றாரு. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல இந்த ஆறுமே யாரும் தக்க வச்சுக்க முடியல. இந்த ஆறுமே யாரால தக்க வச்சுக்க முடியல. என்னதான் அறிவு இருந்தாலும் சில நேரம் புத்திசாலி கூட நிலை தடுமாறினான்னு கிருஷ்ணா சொல்ற. பலவான் இந்திரியா, எப்பேற்பட்ட அறிவாளியும் புலன்களால வழித்தவறு நடத்தப்படக்கூடியவரே. எப்பேற்பட்ட அறிவாளி, பெரும் ஞானிகள் விஸ்வாமித்திரர், சௌபரிமுனி, ஆகச்சிறந்த தபஸ்விகள். ஆனா அவங்க கூட சில நேரம் இந்த மாயினுடைய கவர்ச்சி நான் விழுந்தனர், மாயைக்கு விழுந்தனர். ஆனா கிருஷ்ணாவும் அவருடைய தூய பக்தர்களும் மாயினுடைய கவர்ச்சிக்கு உட்படுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணா, ஏன்னா கிருஷ்ணா தான் மாயினுடைய எஜமான். மாயாவுடைய கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து மாயா, அதனால இது வந்து கிருஷ்ணன் அட்ராக்ட் பண்ண முடியாது. மாயானால கிருஷ்ணரை கவர முடியாது. அதான் பிரபுபாத் வந்து 10th கேண்டோ எழுதினார் பாகவதம் 10th ஸ்கந்தத்துல, வசுதேவுடைய சாரி தேவகியுடைய கர்ப்பத்துல இருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு பலராமரை மாத்தணும். வசு தேவகியுடைய கர்ப்பத்துல இருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு, இது வந்து மாயாவினால முடியாது. ஆனா கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டுனால மாயா அந்த வேலை செய்யும். பலராமரை வந்து தேவகியோட கர்ப்பத்திலும் ரோகிணி கர்ப்பத்தில் மாத்தணும். ஏன்னா பலராமருக்கு முழுமுதற் கடவுள், விஷ்ணு பலராமர் வேற வேற இது. அதனால பலராமர் வந்து மாயைக்கு உட்பட்டவர் அல்ல, ஒரு மாயினுடைய எஜமான். ஆனா சில நேரங்கள்ல கிருஷ்ணருடைய விருப்பத்தினால பலராமரே திகைச்சு போறது உண்டு. இது என்னது, இங்க என்ன நடக்குது, இங்க இந்த கோலோக பிருந்தாவனத்துல, கோலோக பிருந்தாவனத்துல என்ன நடக்குதுன்னு சில நேரம் பலராமரே திகைக்கிறது உண்டு. காரணம் கிருஷ்ணாவோட யோகமாய சக்தி. சோ யோகமாய சக்தியோட எஜமான பலராமர். என்ன ஜெய ஜெகநாத சுவாமி, ஏன்னா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் டிஃபரன்ஸே இல்லை. ஆனாலும் கிருஷ்ணாவோட ஏற்பாட்டுனால சில என்ன பலராமரும் தகைச்சு போயிடுறாரு. இங்க என்ன நடக்குது, இந்த கோலவுண்டாவது என்ன நடக்குது, ஏன் இந்த கண்ணு குட்டிகள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு எவ்வளவு அன்பா இருக்கு, ஏன் இந்த இடையர்குல சிறுவர்கள் மேல இந்த பெற்றோர்கள் எவ்வளவு பிரியமா இருக்காங்க, இது வழக்கத்துக்கு மாறா இருக்கே. பலராமரே தகைச்சு போறாரு. பிரம்ம விபோக லீலா, பிரம்மரே குழப்பத்தில் ஆழ்த்திட்டார். சோ பிரம்மா என்ன நினைச்சாரு, பகவானை வியப்பில் ஆழ்த்தணும் இல்ல, பகவானை குழப்பத்தில் ஆழ்த்தணும்னு நினைச்சாரு. சோ சில நேரங்கள்ல இங்க பாக்குறோம் பிரம்மாவுடைய சிறப்பு என்னன்னு, ஆனா பகவானுடைய சேவைக்காக. அதனாலதான் நம்ம தேவர்களை நிந்தனை பண்ணக்கூடாது. ஏன் தேவர்களை நிந்தனை பண்ணக்கூடாதுன்னா அது பகவானுடைய ஏற்பாடா இருக்கும். சில நேரம் பகவானுடைய ஏற்பாட்டுனால தேவர்கள் வந்து சில லீலைகள்ல ஈடுபடுறாங்க. இப்போ பிரம்மா வந்து கிருஷ்ணாவுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கண்டிப்பிட்டு, ஏன்னா பிரம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த அகாசுரன் வந்து பெரிய எங்களை மாதிரி தேவர்களுக்கே சவால் விடுறது. பிரம்மதேவர் மகாதேவன் போன்ற மிக உயர்ந்த தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவன் அகாசுரன். இந்த அகாசுரனை வந்து ஒரு 5-6 வயது குழந்தை ரொம்ப ஈஸியா வதம் பண்ணுது. இது இது உண்மையாலுமே இவர் முழு முதல் கடவுள் தானா, இல்ல ஏதோ ஒரு 1000 குல சிறுவனா, இது யார் இது அப்படின்னு பரீட்சை பண்றாரு கிருஷ்ணா பிரம்மா. பிரம்ம விமோகன் லீலா, விமோகன் பிரமிக்க செய்து பிரமிக்க செய்து. சோ கடைசியில என்னாச்சுன்னா பிரம்மா கிருஷ்ணரை பரீட்சை பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா பிரம்மா கிளம்பி போன, பிரம்மா கிளம்பி போயிட்டார். சோ இது வந்து ஏன் பிரம்மா இப்படி நடந்துக்கிறாரு, இது பரமபுருஷனுடைய ஏற்பாடு. அப்ப என்ன ஏற்பாடு, நவே விது சுரகனா பிரபவம் நம கர்ஷேன, எனது மாபெரும் வைபவங்களையும் எனது மகிமையும் மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். அவங்க கூட சில நேரம் குழப்பத்தில் ஆழ்த்திடுவாங்க. இது கிருஷ்ணாவுடைய யோகமாய சக்தினால் ஏற்படக்கூடிய. பிரம்மாவும் சிவபெருமானும் நம்மளை போல கட்டுண்ட ஜீவன்கள் அல்ல. நம்ம வந்து இந்த ஜட உலகத்துல இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாருமே கட்டுண்ட இந்த 3 குணத்துல கட்டுண்ட நிலையில இருக்கும். ஆனா உண்மையில பிரம்மா அவங்க குணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு பரம்புரு. சோ பிரம்மா கிருஷ்ணரால
நேரடியா உபதேசம் பெற்றவர்னா எப்படி அவர் முப்பதுக்கு உட்பட்டவரா இருக்க முடியும்? பகவானை நேருக்கு நேர் தரிசனம் செய்யற பிரம்மதேவர் பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணியிருக்காரு, பகவானை சேவையில் ஈடுபடுறாரு. அவர் இந்த பிரம்ம மாத்துவ கௌரிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர் பரம்குரு, பரவ குரு, உயர்ந்த குரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி முக்குணத்துக்கு உட்பட்டவரா இருக்க முடியும்? அவர் எப்படி கிருஷ்ணரை பரிச்சயம் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்க முடியும்? அவர் எப்படி கிருஷ்ணர் மேல சந்தேகம், பிரம்மாவுக்கு எப்படி கிருஷ்ணர் மேல சந்தேகம் ஏற்படும்? இது சாத்தியமே இல்லை. அன்லஸ் கிருஷ்ணனுடைய விருப்பம் இல்லை, கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லை. சோ நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப நம்மள மாதிரி உள்ள கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு, பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு, வீழ்ந்த ஆத்மாவுக்கு கிருஷ்ணா மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் சந்தேகம் வருது இன்னைக்கு, கிருஷ்ணர் கடவுளா? ஏன் கிருஷ்ணர் கடவுள்? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் குரு இருக்கா இல்லையா? அவர் வந்து கிருஷ்ணர் முழுவதற்கு கடவுளா? ஏன் சந்தேகம் வருது? நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வந்து கட்டுண்ட நிலை, நம்ம மாயாசக்தியோடைய மாயாசக்தி பிடிச்சிட்டு, நம்ம மாயாசக்தியை பிடிச்சிட்டு, மாயாசக்தியை பிடிச்சுக்கிட்டு நான் வந்து கிருஷ்ணரை பக்கம் திரும்ப மாட்டேன். கிருஷ்ணரை பக்கம் திரும்பினாதான் மாயாசக்தி பிடியிலிருந்து விடுபடும். மாயாசக்தியோட பிடி ஸ்ட்ராங்கர், மாயாசக்தியோட பிடி வந்து வலுவா இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் மாயா பிடிச்சிட்டு இருக்கேன், நான் மாயா பிடிச்சிட்டு இருக்கலாம், மாயா வந்து என்னைய பிடிச்சிருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தைய அம்மா எடுத்து மடியில வச்சுக்கிறா, அம்மாவும் குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கு, குழந்தையும் அம்மாவும் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அம்மா மடியில போய் உட்காந்துட்டான், அம்மா என்ன பண்றா, ஓ என் குழந்தைய மடியில வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு. குழந்தை வந்து அம்மாவை இழுத்து பிடிச்சுக்கிச்சு. குழந்தை என்ன பண்ணுவோம், அம்மாவை கழுத்து சேர்த்து பிடிச்சுக்கணும். சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அம்மா வந்து கழுத்து சேர்த்து கொடுத்து பிடிச்சிது. அம்மா என்ன பண்றா, ஒரு கையில குழந்தை இருக்க பிடிச்சிட்டு மற்ற வேலையை பண்ணி. அதே மாதிரிதான் மாயக்கு நமக்குள்ள உறவு, மாயாக்கு நமக்குள்ள உறவு என்னன்னா, நாம மாயை விட மாட்டேங்கிறோம், மாயா நம்மள விட மாட்டேங்க. இது என்னன்னா கிருஷ்ணரை மறந்த நிலை. இதுதான் கிருஷ்ண மா யா, மா யா இல்லாத ஒண்ணு, கிருஷ்ணரை மறந்த நிலை. மா யா மாதவனை யான் மறந்து விட்டேன் அப்படி இதுதான் மா யா மாதவனை யான் மறந்து விட்டேன். இது சும்மா அப்படி சொன்னது விளையாட்டு, ஆனா உண்மை அதுதான். உண்மை என்னன்னா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ஓ இந்த குழந்தை நினைக்குது எங்க அம்மா என்ன காப்பாத்திடுவா, இந்த அம்மா என்ன நினைக்கிறா நான் தான் என்ன குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ரெண்டுமே இல்லை. அம்மா நினைக்கிறா நான் தான் இந்த குழந்தை பாதுகாப்பு, இந்த குழந்தை என்ன நினைக்கிறா நினைக்குது இந்த அம்மா தான் என்ன பாதுகாக்கிறா. ஆனா அந்த அம்மாவும் சரி அந்த குழந்தையும் சரி கிருஷ்ணர் தான் பாதுகாக்கிறது. பிதா பிதா கிருஷ்ணா தான் பிதாவம் அசிஜகத், இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்போன் கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணர் தான் மாய்க்கு எஜமானன், கிருஷ்ணர் தான் நமக்கு எஜமானன். சோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கையில மாயாவை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில கிருஷ்ணரை பிடிக்கணும்னு பாக்கணும். ஒரு கையில மாயாவை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பையன் இன்னொரு கையில கிருஷ்ணர் பிடிக்கும் நினைச்சா அது நடக்காது. இந்த கையை விடணும், இந்த கையை விட்டா கிருஷ்ணர் பிடிச்சிக்கும். சோ இப்படி நாம மகாமாயி கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தினால, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தினால கவரப்படும். சோ ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணாவுடைய யோகமாய சக்தி, அங்க பலராமருக்கு கிருஷ்ணர் மேல ஒரு ஆச்சரியம் வருது, ஒரு வியப்பாகுது. என்னது இப்போ பிரம்மாவே வியந்து போனாரு. சோ பலராமர் வந்து யாரால், பலராமர் யாரால் வியப்பு ஆழ்த்த முடியாது. சோ ஏன் பலராமர் வியந்து போனாரு? சோ இங்க பிரம்மா முதல்ல வியந்து போனாரு. பிரம்மா நினைச்சுட்டாரு, ஓ எஸ் இந்த குழந்தைய நான் பரிச்சை பண்ணிடுறேன், கிருஷ்ணாவுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கண்டிப்பா வச்சுட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தா இந்த ஒரு அதே கண்டுபிடி, அதே கண்ணுக்குட்டி, அதே நண்பர்கள். பிரம்மாவுக்கு ஆச்சரியம், இந்த கண்ணுக்குட்டி நண்பர்கள் தான் நான் கடத்தி கொண்டு வச்சிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா அதே கண்ணுக்குட்டி நண்பர்கள். இப்ப என்ன, நான் இந்த அகாசுரம் வதம் நடந்த போது பலராமர் இல்ல, பலராமர் அங்க போல. ஏன்னா இன்னைக்கு பலராம் பூர்ணிமா, பலராமுடைய பர்த்டே. ரோகிணி மாதா சொன்னாங்க, ஏ பலராமா இன்னைக்கு நீ ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும், நான் உங்களுக்கு வந்து உங்களை குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து நான் டெம்பிளுக்கு எல்லாம் போகணும், சோ அதனால நீ இன்னைக்கு காட்டுக்கு போக வேண்டாம், நீ ஃபாரஸ்ட் போக வேண்டாம்.
பலராமரனை போல அகாசுரவாதம் நடக்க பலராமர் இல்ல, கிருஷ்ணா மட்டும் கிருஷ்ணாவும் நண்பர்கள் மட்டும்தான். அதனால பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, ஏன் எப்பவுமே கிருஷ்ணர் ஒரு அரக்கிற வதம் போன அந்த குழந்தைகள்லாம் வந்து பேசுவாங்க வீட்டுல, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு வந்து திருநாவத்தை அந்த ஒரு ஒரு அரக்க வருவாங்க இல்லையா, பூதனா திருநாவத்தா அகாசுரா பகாசுரா, இந்த ஒரு ஒரு அசுரங்க வரும்போதும் இந்த குழந்தைங்க அந்த கதையெல்லாம் பேசுவாங்க, இந்த கோபர்கள் அதை பத்தி பேசுவாங்க. இப்படி ஆயிடுச்சு, நல்ல வேலை அந்த நாராயணன் தான் நம்ம குழந்தைய காப்பாத்தினாங்க. இந்த நாராயணன் மட்டும் இல்லைன்னா கோபாலுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அவனுக்கு தெரியாது. இந்த கோபால் அந்த நாராயணனுக்கு ஆதாரம் இந்த கோபால் தான், கோவிந்தன் தான், கோவிந்தமா ஆதி புருஷன், அவர்தான் ஆதி புருஷன். ஆதி புருஷா புருஷ அவதாரங்களுக்கெல்லாம் ஆதி, எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி, அனாதிராதி கோவிந்தா அனாதி. அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, ஆதி அவருக்கு தான் எல்லாம் தொடங்குது, கோவிந்தா. சோ இந்த கோவிந்தனுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் ஆயிருக்கும், அந்த நாராயணன் மூர்த்தி தான் நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்க இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அகாசுர வதம் நடந்ததுக்கு அப்புறம் யாருமே அதை பத்தி பேசல. பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, ஏன் பேசல அத? இல்ல இப்போ பாருங்க, பரீட்சித்மனோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு, பரீட்சித்மனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அகாசுரரை பத்தி, அகாசுர வதத்துக்கு அப்புறம் ஏன் யாரும் அதை பத்தி பேசலன்னு. நம்மளா இருந்தா ஏதோ பௌதிக விஷயத்தை பத்தி கேட்கலாம், ஏன் அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்க என்ன சொன்னாங்க என்ன பத்தி, ஏன் அது இதுதான் ஆர்வம், அவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்க. சோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆர்வம். ஜட உலகத்துல பாருங்க இந்த பொய் அகங்காரம், நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம் வரல என்ன பத்தி என்ன பேசினேன், நான் வந்து இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம் வரல என்ன பத்தி என்ன சொன்னாங்க, நான் கேள்விப்பட்ட அவங்க என்ன பத்தி இப்படி சொன்னாங்களா இப்படி அப்படி சொன்னீங்க. ஏன் பாகவத கிளாஸ்ல என்ன எடுத்து கேட்க இல்லையா, சண்டே நான் வந்து பாகவதம் கிளாஸ் வரல, பாகவதத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க, எந்த சாப்டர் பத்தி பேசினாங்க, கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது நடைமுறையில என்ன நம்ம பண்ண போறோம், இத பத்தி யாரு கேட்க பாருங்க. இந்த பக்தர் சங்கத்துல வரோம் இல்லையா, பக்தர் சங்கத்துல வரக்கூடிய நம்மள எவ்வளவு பேர் இந்த கேள்வி கேட்க, எவ்வளவு பேரு சண்டே ப்ரோக்ராமுக்கு வராம போயிட்டோம், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாது. அது கூட ரெண்டாவதுதான், சண்டே ப்ரோக்ராம்லாம் ரெண்டாவதுதான், ஏதாவது ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா சண்டே வார வாரம் தானே சண்டே ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறோம், அது என்ன அடுத்த வாரம் போய்க்கலாம், கல்யாணம் வார வாரம் வருமா, கிரகப்பிரவேசம் வார வாரம் வருமா, சொந்தக்காரங்க வார வாரம் வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்களா இல்லையே. அதனால எனக்கு சண்டே ப்ரோக்ராம் செகண்டரி. பாருங்க நமக்கு பௌதிகமா ஆன்மீகமானதோ பௌதிகத்தை சூஸ் பண்ணும், இதுதான் நேச்சர். நம்முடைய நேச்சர் என்னன்னா பௌதிகமா ஆன்மீகமாங்கிற கேள்விக்கு வரும்போது டக்குன்னு நம்ம வந்து பௌதிகத்தை சூஸ் பண்ணோம், ஏன்னா மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ என் சொந்தக்காரங்களா வருவாங்க, ஐயோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க நான் போலேன்னா கோச்சுக்குவாங்க, அப்புறம் நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க, இதெல்லாம் பௌதிக காரணம், மெட்டீரியல் ரீசன். நம்ம ஒரு செயல் பண்ணிட்டு அது காரணத்தை கண்டுபிடிப்போம். நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சண்டே ப்ரோக்ராம் வரல, அது வந்து எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அது வந்து நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு, அது வந்து எங்களுக்கு வந்து அந்த கிராண்ட் பிளேஸுக்கு போக வேண்டியதாயிடுச்சு, ஏதாவது காரணம் கிடந்துச்சு, ஏதாவது காரணம். ஆனா நீங்க நீங்க சொல்லி பாருங்க, இந்த சண்டே நீங்க ப்ரோக்ராம் வந்தா உங்களுக்கு வந்து 2 கிராம் தங்க நாணயம் கொடுக்க போறாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓ கிராண்ட் பிரவேசத்துக்கு போனா நான் தான் பைசா கொடுக்கணும், ஆனா சண்டே ப்ரோக்ராம் போனா 2 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க, 2 கிராம் தங்க நாணயம் கிடைக்கும். ஆனா உண்மையில அதை விட விலை மதிக்க முடியாத பொருள் கிடைக்குது, அதை விட விலை மதிக்க முடியாது. அதான் இங்க ப்ரோப்பா அழகா சொன்னார், பொருள் உரையில என்ன சொன்னாருன்னா பாருங்க, ஒரு படிச்சுனே இந்த தவம் தான் பிராமணர்கள் மற்றும் துறவிகள் ஆகியோரின் அழகும் செல்வமாக உள்ளது. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும், அது இன்னும் டீட்டெயில் இருக்காது, நிறைய விளக்கம் இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ரோபா அதை வந்து ஒரு வார்த்தை சொன்னாக்கா அதுக்கு நிறைய மீனிங். சரி என்னது இப்போ இந்த மாதிரி நம்ம காரணம் கண்டுபிடிக்கும், நிறைய காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம், எங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, எங்களால் வெளியில போக முடியல, அவங்கள பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு, ஏன் சொல்லாமே நீங்களே நாங்கள் சண்டே ப்ரோக்ராம் கிளம்பிட்டு இருக்கோம் கூட வாங்க கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம்,
இல்லையா? இப்போ நான் வந்து டெம்பிள் கிளம்பிட்டு இருந்தேன், ஒன்னும் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அடுத்து வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம், நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நீங்க வந்து வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். அது முடியும், அது நாங்க சொன்னா கேட்க மாட்டோம். அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சு, அது நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க கோயிலுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நான் இப்ப கோயிலுக்கு கிளம்புறேன், என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வந்துட்டீங்களே, நீங்க வெள்ளிக்கிழமை வந்திருக்கலாம், இல்ல வியாழக்கிழமை வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, வந்துட்டீங்க உட்காருங்க, இந்த பிரசாதம் ரெண்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு தண்ணியில கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போறேன், நீங்களும் வாங்க. இல்ல எங்களுக்கு அந்த வேலை இந்த, ஓ அப்படியா, நீங்க நிறைய பிஸியா இருப்பீங்க, சரி பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த தேதியில கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம், ஐயோ சண்டே வச்சுட்டீங்களா, சண்டே எனக்கு முக்கியமான சேவையில இருக்கு. சரி நான் ஒன்று பண்றேன், வந்து தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன், வருத்தப்படாதீங்க. நீங்க ஏதாவது வீக்லி டேஸ்ல வச்சிருந்தா கூட நாங்க வந்திருப்போம், எங்க கோயில் சேவை ரொம்ப முக்கியம், அங்க நான் பொறுப்பான சேவையில இருக்கேன், நான் வந்து அங்க பாகவதம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பொறுப்பா என்ன வச்சிருக்காங்க அங்க, நான் பகவானுக்கு அந்த நித்தியமா அந்த சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு பக்தியில கொஞ்சம் சோகம் வந்துருச்சு. நான் இதுக்கு சொல்லாம இதுக்கான காரணம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்ப மாயை லைக் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப வந்து மாயாவை லைக் பண்றோம், அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கு மாயை. சோ இப்படி இதுதான் நம்முடைய பொசிஷன், நம்முடைய நிலைமை என்னன்னு பாத்து, நம்முடைய நிலைமை என்னன்னா ஏதோ சாக்கு போக காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு, இதுதான் காரணம், அதுதான் காரணம், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, நான் கிளம்பிட்டு வரம்புக்கு வரலான்னு இருந்தேன், அப்பா அது அவர் வந்துட்டாரு, நான் இப்படி பண்ணலான்னு இருந்து நடந்தது. சரி ஓகே, சண்டே வந்து தவிர்க்கவே முடியாது, நான் போனாதான் மாப்பிள்ள தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டாரு, நான் போனாதான் இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வெரி குட், அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் மங்களாட்டி வந்துட்டு போயிடுறேன், மங்களாட்டி பகவான் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறேன். சோ ஏதோ ஒரு வகையில நான் கிருஷ்ணனோட கனெக்டடாவே இருக்கேன், நான் கிருஷ்ணனோட கனெக்டடா இல்லாம நான் வந்து விலகி விலகி போனேன்னா கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணா வந்து ரொம்ப பாக்குறாரு, ஐயோ பாவம் இந்த ஜீவாத்மாவுக்கு நான் ஆச்சாரியர் அமைச்சு வச்சேன், எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஆனா இவங்க இப்படி இருக்காங்களே. கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட மாட்டேன், நம்மளுடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிடவே மாட்டேன். ஓகே போயிட்டு வரட்டும், எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். ஜீவாத்மா ஜீவாத்மா இப்பயா நீ சரண்டர் ஆகிறியா? இல்ல கிருஷ்ணா இன்னும் நிறைய இருக்கு, இப்படியே லைஃப் முடிஞ்சு போயிடும், தென் அடுத்த பிறகு. இப்படி நாம சரணாகதி அடையிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோ ப்ரியாரிட்டி, ப்ரியாரிட்டினா ப்ரியாரிட்டி தமிழ்ன்னு சொல்லுவாங்க, முதல் முக்கியத்துவம், முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, முதல் முக்கியத்துவம் எதுக்கு நம்ம தரோம், முதல் முக்கியம் எதுக்கு நம்ம தரோம், சண்டே ப்ரோக்ராம்க்கா இல்ல பௌதிக விஷயங்களுக்கா? முதல் முக்கியத்துவம் எதுக்கு நம்ம தரோம், பக்தர் சங்கத்துக்கா இல்ல பௌதிக விஷயங்களுக்கா? முன்னுரிமை எதுக்கு கொடுக்குறோம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது என்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, அதான் கிருஷ்ண உணர்வு, என் உணர்வு சம்பந்தப்பட்டது. நான் வந்து ஏதாவது காரணம் சொல்லி சொல்லி இந்த சண்டே ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கிறேன்னா என் உணர்வு ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப நான் எங்க தொடங்கணும்னோ பக்தியில அங்கேயேதான் நிற்பேன், நான் பக்தியில எங்க தொடங்கணும் அங்கே. இது எப்படின்னா அந்த கதை சொல்றாருல பிரபுபாதா, படகுல உட்காந்துட்டாங்க கல்யாண வீட்டுக்கு போறது, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு படகுல ஏறி உட்காந்துட்டாங்க, உட்கார்ந்த உடனே படகுக்கார சொல்ற, ஏ படகுக்காரா துடு போடு, நாங்க கல்யாண வீட்டுக்கு போறோம், நாளைக்கு காலையில் விடிஞ்சா கல்யாணம், விடிஞ்சா கல்யாணம், கல்யாணம் வீட்டுக்கு போகணும். படகுக்கார வந்து ராத்திரி பூரா துடு போட்டுக்கிட்டே இருக்கு, ராத்திரி பூரா துடு போட்டு காலையில் விடிச்சு பார்த்தா படகு எங்க நிக்குதோ அங்கே நிக்குது, ஏன் அந்த கயிறு கழட்டி விடல. என்ன பண்ணுவாங்க நீங்க மாயப்பூர்ல பாக்கலாம், மாயப்பூர்ல இந்த போட் இருக்கு கங்கையை கிராஸ் பண்றது, அந்த போட்டு வந்து இந்த கரையில வந்து கயிறு போட்டு கட்டி வச்சு, அதுக்கப்புறம் ஆட்கள் இருந்தது கயிறு அவுத்து விடுவாங்க, போட்டு போடும் அங்க போய் நிறுத்தி அந்த கரையில கட்டி விடும். அப்படிதான் இங்க என்ன நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் போட்ல ஏறி உட்காந்துட்டோம், இந்த மனித சரீரம்ன்ற படகுல ஏறி உட்காந்து ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம உடல்ல இருக்கிற ஆத்மா வந்து இந்த மனித சரீரங்கிற படகுல ஏறி உட்காந்துருச்சு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, துடு போடுறாரு, இந்த ஜீவாத்மா எப்படியாவது அந்த கரை கொண்டு போகணும், காத்து நல்லா வீசுது, காத்து நல்லா வீசுது, எந்த கரை எந்த கரையை நோக்கி படகு போகணுமோ, எந்த கரையை நோக்கி படகு செல்ல வேண்டுமோ அந்த கரையை நோக்கி காற்றும் நன்றாக வீசுகிறது, ஆச்சாரியரும் துடு போடுறாரு.
சாஸ்திரம் எல்லாம் ஓகே, எவ்ரி திங் இஸ் கிளியர். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கட்டுண்ட வாழ்க்கைக்கு வெளியே வரல. அப்படி கட்டி மூணு கொடுத்த பிடிச்சுக்கிட்டே அந்த படகை கட்டி விடாது. அந்த படகு, அந்த படகு வந்து அந்த இதுல இருந்து கட்டி விடுவேன், குச்சியில இருந்து கட்டி விடுவேன் நங்கூரத்து. இதுதான் நடக்குது நம்ம லைஃப்ல. ஆச்சாரியர் வராங்க, குருமார்கள் வராங்க, சாஸ்திரம் கத்து கொடுக்குறாங்க, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இதை பிடிச்சுக்கிட்டே விட மாட்டேங்க. கிருஷ்ணா பாக்குறாரு, ஆச்சாரியர் பாக்குறாங்க, என்னது இந்த ஜீவாத்மாவுக்கு நம்ம இவ்வளவு உதவி செய்யறோமே, இந்த ஜீவாத்மா வந்து இப்படி இதை ஜடத்தை புடிச்சுக்கிட்டே, ஜடத்தை புடிச்சுக்கிட்டே. அப்போ பாருங்க, நமக்கு ஜட உலகத்துல இருக்கிற ஆர்வத்துல, இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஆர்வத்துல சிறு சதமான நம்ம கிருஷ்ணனோட காட்சி நம்ம டக்குனு கிருஷ்ண பக்தியில முன்னேறும். ஜட உலகத்துல இருக்கிற ஆர்வம், விருப்பம், நாட்டம் எல்லாம் நம்ம கிருஷ்ணர் மேல திருப்பிட்டோம்னா நம்ம கிருஷ்ணனோட உள்ள எங்கேயோ கிருஷ்ணனோட உயர்ந்த இடத்துக்கு போயிடும். இப்ப ஏன் கிருஷ்ணனோட பயிற்சி போல என்னால உயர்ந்த இடத்துக்கு போக முடியல, ஏன் கிருஷ்ணன் மேல பிரேமம் வரல, ஏன் நாமத்துக்கு உச்சி வரல, ஜடத்தை புடிச்சுக்கிட்டே இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்ட் தான், இருக்கே பொறுப்பு வேணும், ஜட பௌதிக வாழ்க்கையிலும் பொறுப்பு வேணும், ஆனா ஆன்மீக பாதையிலும் பொறுப்பு இருக்கு. ரெண்டு பொறுப்பையும் பேரலா கொண்டு போகணும். எனக்கு வந்து ஜட உலகத்துல பொறுப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல பொறுப்புல ஓகே நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது என்னைக்கு தீரவே நடக்க ஒரு நடக்க போறது இல்லை. நான் வந்து பௌதிகத்துல என்னுடைய பொறுப்புகள்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் பிரச்சாரத்துக்கு போன பேர்கிட்ட, சுவாமிஜி குருஜி நீங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நீங்க பொறுப்பா இருக்கீங்க, நாங்க பாருங்க நீ ஜட வாழ்க்கையில பொறுப்பு வச்சுக்கிட்டே இருக்கோம், நீ இதெல்லாம் முடிவிட்டு நாங்க உங்கள மாதிரி ஒரு நாள் வந்துடுறோம், நாங்களும் ஒரு நாள் வந்துடுறோம். அப்ப நான் சொன்னேன், ஐயா இது தீர போறதே இல்லை, நீங்க வந்து எவ்வளவு கிரகஸ்த பக்தர்கள் வந்து இஸ்கான்ல இருக்காங்க, நீங்க அவங்கள பாருங்க, அவங்க வந்து கோயில்லயும் பொறுப்பான சேவை பண்ணுவாங்க, பௌதியத்திலயும் பொறுப்பா இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. பட் அதை ஏத்துக்க முடியாது, ஏன்னா இங்க சில பக்தர்களே பொறுப்பு இல்லாம. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, நம்ம கிருஷ்ணவனோட கிடைச்சும் நம்ம அசால்ட்டா இருக்கு, கிருஷ்ணவனோட கிடைச்சும் நம்ம அஜாக்கிரதையா இருக்கும். அசால்ட்டோ என்ன பாத்துக்கலாம், சண்டே தானே அடுத்த வாரம் போய்க்கலாம், சாண்டிங் தானே அப்புறம் பண்ணிக்கலாம், பாகவதம் தானே எப்பனாலும் கேட்டுக்கலாம், இப்பதான் யூடியூப்ல வருது, பாகவதம் தானே எப்பனாலும் கேட்டுக்கலாம். சோ இப்படி எல்லாமே நம்ம வந்து துச்சமான இதோட வேல்யூ தெரியல. இங்க பாருங்க பிரபுபாதோட வேல்யூ சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மாவே கன்ஃபியூஸ் ஆகல, பிரம்மா வந்து இந்த அன்னைக்கு பேசிட்டு இருந்த பிரம்மாவுடைய சிறப்பு என்ன, இங்கேயும் பிரபுபா சொல்ற ஆக்சுவலி இங்க சுகதேவ் கோசமே டைரக்டா சொல்றாரு பிரம்மா பரம் குரு, கரெக்ட் தான். சுகதேவ் கோசாமியுடைய குரு வந்து வியாசர், வியாசருடைய குரு நாரதர், நாரதருக்கும் குரு பிரம்மா, பிரம்மாவுக்கும் குரு பகவான். அதனால தன்னுடைய பரம் குருவை பத்தி சொல்ற சுகதேவ் கோஸ்வாமி. சோ அவர் வந்து இந்த மாதிரி குழப்பம் ஆயிட்டாரு. சோ பிரம்மா அடிக்கடி குழப்பத்தை ஆகுறாருன்னா இது என்ன அர்த்தம்னா, அந்த லீலையில பகவானின் லீலையில பிரம்மா ஒரு ரோல் பண்றாரு, கிருஷ்ணனுடைய சூப்பர்மெசி, கிருஷ்ணனுடைய சுப்பீரியாரிட்டி, அவருடைய உயர்ந்த கிருஷ்ண பகவான், பகவான் கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர், அவருக்கு பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட சமமாக முடியாது, அவங்களால கூட அவங்களை புரிஞ்சுக்க முடியாது என்ற இந்த ஸ்டேட்மெண்ட், வேதத்துல சொன்ன இந்த வாக்கியத்தை, வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த லீலை. இல்லாட்டி ஹவு இட் இஸ் பாசிபிள், எப்படி இது நடக்கும், பிரம்மா வந்து பகவான்றது தோற்றியிருக்காரு, பகவானால் சக்தியளிக்கப்பட்டவரு, இந்த பரம்பராய இந்த பரம்பராயத்தை தோற்றுவிச்ச இந்த சம்பிரதாயத்தை, இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சு இந்த பரம்பரையை தோற்றுவிச்சவரு, கிருஷ்ணர்ந்தே நேரடியா வேத ஞானம் பெற்று இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்பேற்பட்ட பிரம்மா குழம்பி போறாரு, இது ஒரு சாதாரண குழந்தையா இல்ல முற்பட்ட கடவுளா இவர் பரிசு பண்ணலாமா. சோ கிருஷ்ணனுடைய லீலையில மேலும் கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக, கிருஷ்ணருடைய தனித்தன்மை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தேவர்கள் இந்த லீலையில பங்கு பெறுவார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம பிரம்மா கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு அருகதையும் கிடையாது, பிரம்மாவை வந்து நம்ம குற்றம் சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ நமக்கு அருகதையே கிடையாது, ஏன்னா அவரு ஆச்சாரியர். பிரம்மா மட்டுமல்ல எந்த ஜீவராசியும், எந்த ஜீவராசியும் குற்றம் சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ அவதூறு பேசுறதுக்கோ நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது, தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. இந்த பொய்யகங்காரம் தான் அந்த அதிகாரம், இந்த பொய்யகங்காரம் சொல்றது அவரே அப்படி நடந்துக்கிறாரு,
இவரே அப்படி நடத்துக்கிறாரு, நீங்க அப்படி பண்ணீங்க, இந்த பொய்ய வாங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? கிருஷ்ணாவுக்கு தான் இருக்கு, பகவானுக்கும் பகவானுக்கு தூய பக்த குருமார்கள் ஆச்சாரியருக்கு தான் இருக்கு. கேக்குது. சோ பிரம்மா வந்து கன்ஃபியூஷன் ஆனாரு, இது யோகமாய சக்தி. அதே மாதிரி சிவபெருமான புலம்பி போறாரு, எப்போ மோகினியோட அழகை பார்க்கணும். சிவபெருமான யாராலும் மயக்கவே முடியாது, அவர் தீரா. தீரன்னா தீர தத்தனம் எலி, தீரானா தன்னிலே பிறழாதவர், கிளர்ச்சி அடையாது. பார்வதியால கூட சிவபெருமான கிளர்ச்சி ஊட்ட முடியாது. பார்வதி தேவி வந்து அழகு, எல்லா தேவி அப்சராசும் பார்வதியுடைய அழகுக்கு வந்து ஈடாக முடியாது. அழகுக்கெல்லாம் அழகு பார்வதி. பார்வதி தேவியால கூட சிவபெருமானை கிளர்ச்சி ஊட்ட முடியாது, அவரை டெம்டேட் பண்ண முடியாது, அவரை தூண்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா சிவபெருமான். ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமான் வந்து மோகினியோட அழகுல மயங்கினார். ஏன்? ஏன்னா மோகினி வந்து பகவான் அதுதான். அதனால சிவபெருமானுடைய செயலை யாராவது சாதாரண நினைச்சா அவர் நரகத்துக்கு தான். ஓ பாத்தீங்களா, சிவபெருமானை மோகினியோட அழகுல மயங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சா அவர் நரகத்துக்கு தான். ஏன்னா சிவபெருமான் கிருஷ்ணருடைய பியூட்டியில தான் அட்ராக்ட் ஆகுது. ஒரு சாதாரண பெண்ணுடைய லட்சணத்துல இல்ல சிவபெருமான் அட்ராக்ட் ஆகுது. மாயாசக்தி சிவபெருமான் பிடிக்க முடியாது, சிவபெருமான்கிட்ட மாயாசக்தி நெருங்க. ஏன்னா அவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதனை நினைச்சிட்டு இருக்க. மாயாசக்தி துர்கா, அந்த மாயாசக்தியை சிவபெருமானுடைய மனைவியார் பணிவடை செய்யறாங்க. அவங்களாலே சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியாது, அவங்களாலே சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியாது. சோ இப்படி இங்க பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் அவங்க சிவபெருமானும் ஆச்சாரியர் பாருங்க. அடுத்து சிவபெருமானுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய பொசிஷன் வந்து பிரம்மாவோட உயர்ந்தது, பிரம்மாவோட உயர்ந்தது. சிவபெருமான் பிரம்மாட்டிருந்து சிவபெருமான் வந்தாலும் அவருடைய பொசிஷன் வந்து பிரம்மாவோட உயர்ந்தவரா இருக்காரு. ஏன்னா நீங்க பிரம்மா வந்து முதல் ஜீவ தத்துவம்னு எடுத்துக்கலாம், முதல் ஜீவாத்மா ஜீவ தத்துவம் பகவான் இருந்த முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. ஆனா சிவபெருமான் வந்து ஜீவ தத்துவம் அல்ல, விஷ்ணு தத்துவம் அல்ல. அதனால நீங்க ஜீவாத்மாவோட கேட்டகரி கூட சிவபெருமான சேர்க்க முடியாது, விஷ்ணுவோட கேட்டகரியும் சேர்க்க முடியாது, ஒரு ஸ்பெஷல். அதனாலதான் சிவபெருமான சிவ தத்துவத்தை உணர்றது ரொம்ப கஷ்டம். சிவபெருமான வந்து ஜன கண்ணோட்டத்துல பாக்குறவங்க தான், பௌதிக தேவையாவில்தான் அவர் ஒரு தேவரா தேவரா நினைச்சவருக்கு போறாங்க. ஓ இதோ நான் போய் பிரார்த்தனை பண்ணா சிவபெருமான உடனே திருப்தி அடைஞ்சு எல்லா வரத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு வியாபாரம் பண்றதுக்காக சிவபெருமான்ட்டு போறாங்க. ஆனா உண்மையில பக்தர்களுக்கு தெரியும், வைஷ்ணவர்கள் பாகவதம் படிக்கிறவங்க சிவபெருமானுடைய பொசிஷன் என்ன. வைஷ்ணவானாம் யதா சம்பு இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைஷ்ணவம், முதல் தரமான வைஷ்ணவம். டச் பண்ண முடியாது மாயாசக்தி, நான் சிவபெருமா நெருங்க முடியாது. கிருஷ்ணருடைய யோகமாய சக்தி, கிருஷ்ணாவுடைய அந்த மோகினி மூர்த்தி தான் வந்து சிவபெருமான அட்ராக்ட் பண்ணதே தவிர மெட்டீரியல் நேச்சர் வந்து சிவபெருமான அட்ராக்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி சிவபெருமான அட்ராக்ட் பண்ண முடியாது மாயாசக்தி. சோ இங்க பிரம்மா வந்து மாறி அவருடைய சிறப்பு, சிவபெருமானுடைய சிறப்பு. அவர் வந்து சிவபெருமான் வந்து விஷ்ணு விஷ்ணு தத்துவம் அல்ல, அவர் சிவ அவர் வந்து ஜீவ தத்துவம் அல்ல. அவர் வந்து அவரும் ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், அவரும் வந்து ஆதி குரு. சிவபெருமான் ஆச்சாரியர், தேவர்களே உயர்ந்தவர், வைஷ்ணவர்களே முதல் தரமானவர், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர், 12 மகாஜனங்கள் ஒருவர். பாருங்க பிரம்மாவுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கோ அது காட்டும் ஒரு படி சிவபெருமானுக்கு மேல. 12 மகாஜனங்கள் ஒருவர், எல்லா ஜீவராசிக்குமே கருணை உள்ளவர், வீழ்ந்த ஆன்மா. நம்ம எல்லாருமே வீழ்ந்த ஆத்மா தான், மனுஷங்க மனுஷங்களா வீழ்ந்த ஆத்மா தான்.
அதுலயே கடைநிலையான ஜீவ ஜந்துக்கள் இருக்கு, ஜீவஜாலங்கள்லாம் கொடூரமான குணப்படுத்தது, பூதகணங்கள், பிசாசுகள், நிறைய அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. இந்த பூதகணங்கள்லயே எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்கு, அது பாகவதோட லிஸ்டே சூக்ஷ்மாண்டா என்னமோ ஒரு பேர் நிறைய. அந்த பூதகணங்கள்லாம் அடைகளம் கொடுப்பார், பூதநாதர் பூதகணங்கள்லாம் அடைகளம் கொடுப்பார். ரொம்ப கீழான ஜந்து பாம்பு, அதுக்கும் அடைக்கலம் கொடுக்கும், எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கும். சோ இங்க என்ன அடுத்தது, இந்த இந்த மாதிரி இந்த தேவர்கள், உயர்ந்த தேவர்கள், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் பகவானுடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய லீலையில பங்கு பெறுவதற்காக சில நேரம் அவங்க இந்த மாதிரி லீலைகளை கலந்துக்கணும். அப்ப பிரம்மா குழம்பி போனாரு, ஏ இது என்னது, அதே குழந்தைங்க என்ன கிருஷ்ணாவுடைய கண்ணுக்குட்டிகளையும் நண்பர்களையும் பிரம்மா கடத்தி கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கு வச்சுட்டாரு. திரும்பி வந்து பார்த்தா அதே கண்ணுக்குட்டி குழந்தைகள் இருக்காங்க. அதே போல அச்சு பாவனை, அந்த பாடியில ஒரு குழந்தை எப்படி பேசுவான், அவன் எந்த மாதிரி உடல் அசைவு இருக்கும், அவனுடைய ஆக்டிவிட்டி என்ன, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி. அதே மாதிரி பிரம்மா குழம்பி போனாரு, இது என்னது. பலராமர் ஆச்சரியமா பாக்குறாரு, இந்த கோலோக விருந்தாவனத்துல எல்லாரும் கிருஷ்ணர் மேலதான் அன்பா இருப்பாங்க, எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தை இருந்தாலும் கோபிகளுக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் மேய்ச்ச நிலத்துல இருந்து வரும்போது அந்த குழந்தைகளை விட இந்த தாய்மார்கள் கோபிகள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை தான் பார்த்துக்கணும், கிருஷ்ணனுடைய அழகுதான் ரசிச்சாங்க, அவர்கிட்டதான் அன்பு பண்றாங்க. ஆனா இப்ப பாக்குறாரு பலராமர் வழக்கத்துக்கு மாறா நடக்குது, ஒரு தாய்மார்களும் தங்கள் குழந்தை மேல அன்பு செய்யறாங்க, அந்த குழந்தைகளை முத்தம் பண்றாங்க, மடியில உட்கார வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா கோபிகளும் கிருஷ்ணர் தன் மடியில உட்காரணும், கிருஷ்ணரை முத்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா நடக்கு. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் என்ன பண்ணுது, புதுசா போட்ட கண்ணுக்குட்டி விட்டுட்டு பசுமாடெல்லாம் மேய்ச்சல் இருந்து வந்த வளர்ந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டியில ரெண்டு கேட்டகரி, ஒரு ஒரு பசு வந்து புதுசா ஒரு கண்ணுக்குட்டி போடும், அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள் கண்ணுக்குட்டி வளர்ந்துடும், வளர்ந்த உடனே அடுத்து ஒரு கண்ணுக்குட்டி போடும் இல்லையா. அப்ப பசு எந்த கண்ணுக்குட்டி மேல பிரியமா இருக்கும், வளர்ந்த கண்ணுக்குட்டி மேல இல்ல, புதுசா உள்ள கண்ணுக்குட்டி. இப்ப இதேதான் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில ஒரு அம்மா வந்து குழந்தை பெத்துட்டா, முதல்ல ஒரு குழந்தை வந்தது, அந்த குழந்தை ஒரு 5-6 வயசு இல்ல 2 வயசு 3 வயசு ஆயிடுச்சு, அடுத்து ஒரு குழந்தை வந்தது. இந்த அம்மா என்ன பண்ணுவா, இந்த வளர்ந்த குழந்தைய விட்டுட்டு இந்த புதுசா உள்ள குழந்தை, அப்ப வந்து குழந்தை குழந்தை மேல ரொம்ப இதா இருக்கு. இது நேச்சர், இயற்கை. ஆனா கோலோ விருந்தாவனத்துல இது நேர்மாறு நடக்கும், ஏன்னா அங்க எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேலதான் அட்ராக்ஷன். இந்த தாய்மார்கள்லாம் இது பண்ணாங்க, தன் குழந்தைகள் மேல அன்பு செய்யறாங்க, ஆனா இது பலராமர் பார்க்கல, எல்லாம் கிருஷ்ணன் மேலதான் அன்பு செய்யும். அவங்க குழந்தைக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பண்றாங்க. அட்ராக்ஷன் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கிருஷ்ணா, அட்ராக்ஷன் வந்து அங்க கிருஷ்ணன் தான். அதே மாதிரிதான் இந்த பசுக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, கண்ணுக்குட்டி பால் கொடுத்துட்டு இருந்தது, அந்த மேய்ச்சல் நிலத்துல இருந்து கண்ணுக்குட்டி வருது இல்லையா, அதை பார்த்த உடனே இந்த புதுசா உள்ள கண்ணுக்குட்டியை உதச்சி தள்ளிட்டு அந்த கண்ணுக்குட்டி போய் பால் கொடுக்குது, நக்கி நக்கி பால். பலராமர் பாக்குறாரு என்ன நடக்குதுங்க, நேற்று பிறந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம இந்த பசுக்கள்லாம் ஓடி போய் தலைக்கால் குத்திட்டு ஓடுதான், 4 பசு எல்லாம் பசு 4 கால் தலைக்கால் குத்திட்டு போய் அந்த மேய்ச்சல் நிலத்துல கிருஷ்ணன் வர கண்ணுக்குட்டி எல்லாம் நக்கி 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 பால் கொடுக்கும். பலராமர் பாக்குறாங்க என்ன நடக்குதுங்க, கிருஷ்ணா தான் ஏதோ பண்ணிருக்காரு. பலராமர் புரிஞ்சுட்டாரு, கிருஷ்ணாவுடைய யோகமாய சக்தி இங்க ஏதோ லீல பண்ணுது, கிருஷ்ணா தான் பண்ணி. மாதிரி சில நேரங்கள்ல பகவானுடைய சக்தி, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள், அவரது மகிமைகள்லாம் வந்து சாதாரண ஜீவ மாபெரும் தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியாத போது சாதாரண சாதாரண ஜீவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு, நம்பிக்கை இல்லாம முதற்கமா கேள்வி கேட்கறவங்க எல்லாம் கிருஷ்ணன் ஒரு நாள் புரிஞ்சுக்க தலகுப்புறம் என்னால புரியாது. சோ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரம்மானாலேயே கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. பாருங்க பிரம்மா என்ன பண்றாரு, அவர் வந்து பரம் குரு. சோ அவரு முதல் ஆன்மீக குருவும் பிரபஞ்சத்திலேயே உயர்ந்தவருமான பிரம்மதேவரால் தமது தாமரை ஆசனத்துக்குரிய பிறப்பிடத்தை கண்டு, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் யாரு, நான் எங்க உட்கார்ந்திருக்கேன், இந்த தாமரை தண்டி எங்கதான் போயிட்டு இருக்கு. அது இவர் ஒரு பிரம்மா வந்தவர் தாமரை பூ மேல உட்கார்ந்துருந்தாரு, சரி நான் எங்க இருக்கேன்னு பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்காரு, கீழே எட்டி பார்த்தா தாமரை தண்டு இருக்கு, அது கீழே போயிட்டே இருக்கு, அதை பிடிச்சி கீழே இறங்கினா அது போய்கிட்டே இருக்கு, அது ஒரு எண்டே இல்லை, முடிவே இல்ல. ஆதி அந்த வந்து கௌந்தேயா, சாரி அது
அனாதிராது போகுது, அது போயிட்டே இருக்கு. சோ பிரம்மா பாக்குறாரு, சோர்ந்து போயிடுறாரு, இது ஒரு முடிவே இல்ல போல இருக்கே, இந்த தாமரத்தண்டு ஒரு முடிவே இல்ல, இது எங்கதான் போகுது, ஜலத்துக்குள்ள போயிட்டே இருக்கு, கர்ப்ப கடல், இதுக்கு ஒரு முடிவே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போய் தேடி தேட முயற்சி பண்ணி அந்த முயற்சி கைவிட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய சொந்த முயற்சியால ஒருவன் தான் யார், நான் யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, என்னுடைய வேலை என்ன, நான் என்ன செய்யணும், இத வந்து ஒருத்தன் ஒருவர் வந்து தன் சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்கவே முடியாது, பிரம்மனாலே முடியல, பிரம்மனாலே முடியல. அவர் போயிட்டே இருக்காரு, இந்த பிரபஞ்சம் என்ன, நான் யாரு, என்னுடைய வேலை என்ன, நான் என்ன செய்யணும், இது கண்டுபிடிக்கவே முடியல. சோ பிரம்மா வந்து கண்டுபிடிக்க முடிய இயலவில்லை. பௌதி உலகை படைக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்த பொழுது அதற்கான சரியான மார்க்கத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாதது மட்டுமல்லாமல் அத்தகைய படைப்பிற்கான முறையும் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய டியூட்டி, சோ பிரம்மாவுடைய டியூட்டி என்னன்னா, உயிர்வாளிகளை படைக்கணும், உயிர்வாளிகளை உற்பத்தி செய்யணும். இந்த உயிர்வாளிகளை எப்படி நான் உற்பத்தி செய்வேன், அப்புறம் அதுக்கு தேவை அதுக்கான பலி என்ன, இது எப்படி பண்றது, இது எதுவுமே புரியல. இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, உங்களை வந்து இப்ப இந்த நிறைய பேர் இப்ப என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு வேலைக்கு போவாங்க, விசா பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சவுதியில் வேலை, உடனே அப்ளை செய்யுங்கள், சவுதி அரேபியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உடனே நீங்க பாஸ்போர்ட் விசாக்களை அப்ளை பண்ணுங்க, உடனே என்ன பண்றாங்க, படிச்ச இளைஞர்கள்லாம் பாஸ்போர்ட் விசாக்களை அப்ளை பண்ணு, அப்ளை பண்ண உடனே அவனை கண்ணை கட்டி கொண்டு போய் சவுதி அரேபியால நடு பாலைவனத்துக்கு விட்டாங்க, அதாவது சவுதி அரேபியால நடு பாலைவனத்துக்கு விட்டாங்க, கொண்டு போய் நடு பாலைவனத்துல இறக்கி விட்டாங்க. அவன் சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே பாலைவனமா இருக்கு, ஐயோ நான் யார், நான் எங்க வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும், என்னுடைய எஜமான யாரு, இந்த மாதிரிதான் இப்ப பிரம்மாவுடைய நிலைமை. நான் எந்த பக்கம் போகணும், ஒருத்தர் திக்கில்லாத இடத்துல ஒண்ணுமே புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ எனக்கு ஒண்ணு புரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி, எந்த திசையில போகணும், எங்க பாக்க, என்ன ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. அதே மாதிரிதான் பிரம்மாவுக்கு இருக்கீங்க, பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ யாராவது பிரம்மாதான் எல்லாத்துக்கும் காரணம் நினைச்சா அவன் மாயினுடைய பிடியில் இருக்கான், அவன் வந்து அறியாமையினுடைய பிடியில் இருக்கான், பிரம்மாதான் எல்லாத்துக்கும் காரணம், நோ நோ. சோ இல்ல, இங்க பிரம்மாவுக்கும் சர்வ காரண காரணம் இருக்க, அதுதான் இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஸ்டேட்மெண்ட் உறுதிப்படுது. சோ என்னது, இப்படி பிரம்மா வந்து ஒண்ணுமே புரியாம இருக்க. சோ பகவான் உருவம் மற்றும் வசிப்பிடம் ஆகியவற்றின் உன்னத தன்மையை விவரிக்கும் ஒரு முகவுரை, சோ இன்ட்ரடக்ஷன் இது. சோ பகவான் யாரு, அவர் எப்பேற்பட்டவரு, அவருடைய ஆன்மீகம் எப்படி, இதெல்லாம் இங்க பிரம்மா மூலமா இந்த பாகவதம் நமக்கு சொல்லிவிடும். பரம புருஷர் மாயாசக்தியின் எவ்வித கலமும் இல்லாமல் தனது சொந்த வசப்பிடத்தின் வாழ்கிறார் என்று சொல்லி பாகவதம் துவக்கத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. எனவே பகவான் ராஜ்யம் வெறும் கட்டுக்கதை அல்ல, மாறாக வைகுந்தங்கள் எனப்படும் கிரகங்கள் வித்தியாசமான உன்னத தன்மையுடைய ஒரு உண்மையான பிரதேசமாகும். சோ இதெல்லாம் பிரம்மாண்டால பார்க்க முடிஞ்சது, எப்ப பார்க்க முடிஞ்சது, அவரு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அடுத்த ஸ்லோகா தான் சொல்றது, இந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. சச்சிந்தையன் தம் அக்ஷரம் ஏகதாம் வசி உபாசனோதம் வசோ விபு ஸ்பர்ஷேசு யத் சோடசம் ஏக விம்சம் நிர்பயத்தனம் விதுகு. ஒரு சில வார்த்தைகள் முக்கியமானது, என்னது உபாஸ்ருணோ, உபாஸ்ருணோத், உப அஸ்ருணோத், உப அஸ்ருணோத் அந்த வேடு, அப்புறம் வச்சோ விபுகு, வச்சோ விபுகு அந்த வேடு, அந்த வார்த்தை, சோடசம் ஏகவம்சம், சோடசம் பதினாறு அக்ஷரம் உள்ள அந்த மகாமந்திரம், சோடசம் ஏகவம்சம், நிஷ்கிஞ்சனானா, நிஷ்கிஞ்சனானா, நிஷ்கிஞ்சனானா என்னது, வாழ்வின் வந்து உன்னதமான நிலையில துறவர நிலை, எதிலுமே பற்றில்லாத நிலை, நிர்பயத்தனம் விதுகு,
என்னது, நீருக்குள்ள இத்தகைய சிந்தனையில் ஈடுபட்டிருந்த வேளையில் அருகில் இரு அக்ஷரம் இருமுறை ஒலித்தது. த ப த ப. ஆக்சுவலி உண்மையில நம்ம இதயம் வந்து தபா தபாந்தான் துடிக்குது, ஆனா நம்ம லப்டப் லப்டப் நினைக்கிறது, லப்டப்பும் கிடையாது டப்டப்பும் கிடையாது. நீங்க கவனமா கேட்டா அப்படிதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் படைப்புல. ஆரம்பத்துல பிரம்மா கேட்ட முதல் சப்தம் த ப, அதுதான் இதே துடிப்பா இருக்கு. லேப்டாப் லேப்டாப் இல்ல, லேப்டாப் கிடையாது லேப்டாப் கிடையாது, தபாதான் தபாங்கிற சவுண்டு. சோ அப்புறம் அக்ஷரங்கள் ஒன்று, அதாவது இரு அக்ஷரங்கள் இருமுறை ஒழித்ததை கேட்டார். அக்ஷரங்கள் ஒன்று ஸ்பர்ஷ எழுத்துக்களின் 16 இடத்திலிருந்தும் மற்றது 21 இடத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவையாகும். இந்த இரண்டும் இணைந்து துறவு வாழ்வின் செல்வமாயின, துறவு வாழ்வின் செல்வம். சரி, இன்னும் இந்த டீட்டெயிலா படிக்கணும், ஒன்னும் விஷயம் இருக்கு, அதுல நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அதனாலதான் பாகவதம் வந்து சும்மா இல்ல, சும்மா ஏதோ அப்படி வாசிச்சுட்டு போறது இல்லை. பாகவதம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம். பிரபுமார் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு 1.5 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் எழுதியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல, இதை புரிஞ்சுக்கிறது. இங்க பிரம்மானாலே புரிஞ்சுக்க முடியலையே. சோ அதனால பகவானுடைய செயல்கள், இந்த சும்மா வந்து கடவுள் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த பௌதிக புத்தியை கொண்டெல்லாம் உணர முடியாது. என்னுடைய ஜட கல்வி வச்சு பௌதிக புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இதை ரியலைஸ் பண்ண உணரக்கூடியதல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, பக்தி யோக முறை. இந்த நேற்று பார்த்தோம் பிரம்மா வந்து பக்தி தொண்டு எடுத்துக்கிட்டேன், பக்தி யோகா. சோ இன்னைக்கு பாருங்க, டுடே இஸ் அ ஃபேமஸ் டே, இன்னைக்கு யோகா டே போட்டாங்க, வேர்ல்டு யோகா டே. இன்னைக்கு உலக யோகா தினம், ஆனா கிருஷ்ணர் விட்டுட்டாங்க, கிருஷ்ணர் விட்டுட்டாங்க. கிருஷ்ணா விட்டுட்டு என்ன உலக யோகா தினம் கொண்டாடுறாங்க, உலக சோகா தினம். கிருஷ்ணா விட்டுட்டு யோகா பண்ணா அது யோகா இல்ல, அது சோகா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு இது புரியல, இது புரியாம யோகாங்கிற பேர்ல ஒரு ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆசனாஸ் மட்டும்தான். சோ யோகா, யோகானாலே பக்தி யோகா தான். ஆக்சுவலி யோகா பிரபா யோகம்னாலே பக்தி யோகம் தான், மற்றதெல்லாம் பேரளமான யோகம் தான், யோகா தான். மற்ற எல்லா யோகம் பக்தி யோகத்துக்கு வந்துதாகணும். அதனால பகவத்கீதை 6 அத்தியாயத்துல மற்ற யோகம் எல்லாம் ஒரு ஏணியில பல படிகள், பல பல படிகள், ஸ்டேஜ், அவ்வளவுதான். ஒரு ஏணியில நிறைய படிகள்லாம் இருக்கும், அதுல டாப் மோஸ்ட் யோகா வந்து மேல மேல இருக்கிற படி வந்து பக்தி யோகா. இந்த பக்தி யோகாங்கிற தளத்துக்கு வர்றதுதான் மற்ற படிகள்லாம். நம்ம என்ன பண்றோம், இந்த கீழே உள்ள படியை பிடிச்சி மேல போவோம். இதுதான் மற்ற யோகிகள் எல்லாம் பண்றது. மற்ற யோகிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கீழே உள்ள படியை பிடிச்சிக்கிட்டு மேல உள்ள படியை விட்டுறாரு. அப்புறம் மேலேயும் போக முடியுது, அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதா, அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதா. ஒரு கர்ம யோகி கர்மத்தை யோகமா பண்றாரு, ஆனா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கல, என்ன பிரயோஜனம்? அவருடைய நினைத்துகளை அடைய முடியாது. நான் வந்து செயலை துறக்கிறேன், ஒரு ஞானி வந்து செயலை துறக்கிறேன், ஒரு கர்மி வந்து, ஒரு கர்ம யோகி, ஒரு கர்மி, கர்மி என்ன பண்ணுவான், கர்மிக்கு வந்து புலன்பு ஆசை. உடனே அந்த புலன்பத்துல விரக்தி அடையும் போது, எனக்கு இந்த புலன்பு வாழ்க்கை வேண்டாம், நான் அந்த கர்மத்தை வந்து நான் யோகமா செய்ய போறேன், அதனால அது கர்மயோகம், கர்மயோகம், இது கர்ம பூமி, ஆனா அந்த கர்மத்தை யோகமா பண்ண போறேன், நான் பற்று இல்லாம இருக்க போறேன், நான் செயலை பண்ண பற்றுக்கு கொள்ள மாட்டேன். அதுவே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வேலைக்கு போகணும் சம்பளம் எதிர்பார்க்க கூடாது. யாரா நீங்க நாளைக்கு வேலைக்கு வருவாங்களா? ஒரு ஆபீஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க வந்து எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க, ஆனா சம்பளம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பயம் வரமாட்டோம், ஒருத்தர் வேலைக்கு போக மாட்டேன் இல்லையா. சோ இந்த கர்மத்தை வந்து யோகமா பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா எதுக்காக யோகமா பண்ணணும், அதுதான் 5 அத்தியாயத்துல சொன்னாரு, நிஷ்காம கர்ம யோகா. கர்மத்தை வந்து எனக்கு அர்ப்பணம் செய், நீ பற்றுதல் கொள்ளக்கூடாது, அதே சமயம் கர்மத்தோட ரிசல்ட்டை வந்து எனக்கு கொடுத்து. கர்மத்தை துறக்க வேண்டாம், நீ செயல ஈடுபடலாம், ஏற்கரோசி, நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அது எனக்காக செய்யு. அர்ஜுனா நீ வந்து போற துறக்க முடியாது. அர்ஜுனா நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு கிரகஸ்தா, நீ ஒரு குடும்பஸ்தன்,
நீ ஒரு சத்திரியன், நீ இந்த இந்த போரை நீ துறக்க முடியாது, நீ வந்து ஒரு துறவியாக முடியாது, ஆனா எனக்காக செயலாற்றுக்குமா நீ துறவியாகலாம். அப்ப துறவினானது பற்றுதல் இல்லாத துறை, அதான் ஒன்று சார்ந்தது தபா. யாருக்கு தபம்? இங்க சொன்னார் புரோபாதா. இந்த தவம் தான் பிராமணர்கள் மற்றும் துறவிகளாக அழகும் செல்வமாக உள்ளது. ஒரு பக்தருக்கு அழகும் செல்வம் என்னன்னா தப வாழ்க்கை தான், ஆனா அது கஷ்டமா தான் இருக்கு. அப்ப தபம்னா என்னது? தபம்னா என்னது? பிரபுபா சொல்ல ரொம்ப அழகா தப வாழ்க்கைன்னு என்னது? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க, தப வாழ்க்கைன்னு என்னது? ஓகே, இங்க கை தூக்குங்க ஆன்லைன்ல. தப வாழ்க்கைன்னு கவிதா மாத்த கவிதா மாதாஜி. ஓகே, கவிரிப்பிடி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கன்னியத்திற்கு எல்லாம் இருந்தும் நம்ம எதுவும் விரும்பாத, பகவானுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இது பண்றது. உணவு இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானுக்காக எந்த செயல் செஞ்சாலும் பகவானுக்காக செய்கிறது பிரபு. நம்ம காலையில எழுந்திருக்கிறேன், தூக்கத்தை எதிர்பார்க்காம நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கிறது எல்லாம் தபா பார்க்க வேண்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. காலிதி மாதாஜி. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம பண்றது வந்து தபா வாழ்க்கை. எடுத்துக்காட்டு காலையில சீக்கிரத்தை எந்திரிக்கிறதுல இருந்து எல்லாமே சரி. ஓகே, ஐயம்மா மாதாஜி. புலன்களை அடக்குறது பிரபு. புலன்களை கட்டுப்படுத்துறது. யோகினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப பகவானுக்கு பக்தி செய்யறப்ப வந்து நமக்கு ஏதாவது வந்து துன்பங்கள், வரக்கூடிய துன்பங்களை நாமளாவே விரும்பி ஏத்துக்கிறது பிரபு. சரி, ஓகே, வெரி குட், தேங்க்யூ. நீங்க எல்லாரும் உங்களுடைய இதை ஷேர் பண்ணி. ஸோ தப வாழ்க்கைன்னு என்னது? ஸோ தப வாழ்க்கை அப்படின்னா நமக்கு நாமளே இது வந்து யாரும் திணிக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஏ நீ ஏகாதசி வந்து இருந்து ஆகணும், நீ பகவத்கீதையை படிச்சுட்டு ஆகணும் அப்படியாவது சொல்ல முடியும். ஆன்மீக குரு வந்து நீங்க ஏகாதசி வந்து இருங்க அப்படின்னு சொல்லி விட்டலாம், பகவத்கீதையை படிங்கன்னு சொல்லலாம், இது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அப்ப நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்ளும் தப வாழ்க்கைன்னா நமக்கு நாம யாரும் இதை கட்டாயப்படுத்தி கொண்டு வர்றதல்ல. ஃபர்ஸ்ட் தன் தப வாழ்க்கைன்னு என்னது? பேரளவான துறவு இல்ல, கிருஷ்ணருக்காக செயலாற்று. அதான் யுக்தாகார விகாரஸ்ய யுக்த இல்ல இல்ல அது இல்ல ஸ்லோகத்தை நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தி. என்கிட்ட உள்ளத கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறது, அது பேரளவான் துறவு அல்ல, அது வந்து பல்கு வைராக்கியம். பிராப்பிஞ்சி யதா புத்தியா ஹரி சம்பந்து வஸ்துனா முமுக்ஷிபி வைராக்கியோ பல்கு முமுக்ஷிபி பரித்யாகம் வைராக்கியம் பல்கு பல்கு வைராக்கியம் ரெண்டு. ரூபகோசாமி ரெண்டு வைராக்கியம் சொல்றாரு, ரெண்டு வைரா, ஒண்ணு பல்கு வைராக்கியம், ஒண்ணு யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம் என்னது? எனக்கு வேண்டாது, எனக்கு தேவையில்லை. யுக்த வைராக்கியம் அது எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ரோட்ல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடந்தது. இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, யாருதோ என்னவோ, நான் இதுக்கு ஏன் அதை எடுத்துக்கணும், அது எனக்கு வேண்டாம், அது யாருக்கும் தெரியல, எனக்கு வேண்டாம். நம்ம அப்படி பண்ணுவோமா? 5 ரூபாய் இருந்தா ஒண்ணு எடுத்துக்கணும் இல்லையா, 5 ரூபாய் இருந்தா எடுத்துக்கணும், 5 லட்சம் ரூபாய். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் போலீஸ் எடுத்து கூட கொடுத்துருவாங்க, இது என்னது இல்ல சார், இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் ரோட்ல இருந்தது, இதை எடுத்து அவன் போலீஸ்கார அதை எடுத்துட்டு போயிடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த 5 லட்சம் எடுத்து உட்டில உட்டில போட்டுலாம், கிருஷ்ணா அது உங்களோட இது, அவ்வளவுதான். அதான் அதான் யுத்த வைராக்கியம். இந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம், நான் போலீஸ்லயும் கொடுக்க மாட்டேன், போலீஸ்கார எடுத்துட்டு போயிடுவான், நான் கிருஷ்ணாட்ட கொண்டு கொடுத்தது. அதான் பல்கு யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம் என்னது? நான் வச்சுட்டு இல்ல, சும்மா திறந்து போற, வேண்டாம் எனக்கு வேண்டாம். இதான் நேற்று பேசிட்டு பாணிகாட்டி, பாணிகாட்டி பேசிட்டு வந்து ரகுநாத் தாஸ் கோசாமி செயற்கையா திறப்புன்னு பார்த்தா எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம். மகாபுருஷ் சொன்னாரு, இது வந்து குரங்கு தியாகம், இது மக்கட வைராக்கியம், இது வேண்டாம்.
கிருஷ்ணா வந்து கிருஷ்ணனுடைய அனுகிரகம் மூலமா நீ வந்து துறவரும். கிருஷ்ணா உனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீயா செயற்கையா துறக்க முயற்சி பண்ணாத. அப்ப அந்த அந்த ஆர்ட் அது ஒரு கலை ஆக்சுவலி. வைராக்கியம்ங்கிறது துறவங்கிறது ஒரு கலை. அதை வந்து நம்ம ஆச்சாரியர் சங்கத்துல பக்தர் சங்கத்துல உருமாறு விட்டு கத்துக்கணும் எப்படி வைராக்கியமா இருக்கு. ஒரு முறை பக்தி சித்தாந்த் மாதிரி கிளாஸ் கொடுத்துருந்தது எப்படி வைராக்கியமா இருக்கணும், பற்று இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது எப்படி, ஜட உலகத்துல பௌதிகத்துல எந்த பொருள் மேலேயும் பற்றுதல் வைக்கக்கூடாது. கிளாஸ் கொடுத்துருந்தோம் காலையில பாவத கிளாஸ்ல வந்து, ஏய் நீங்க எது மேலேயும் பற்றுதல் கொள்ள வேண்டாம், என் அருமை சீடர்களே நீங்க வந்து பற்று இல்லாம வாழணும், கிருஷ்ணர் மேல பற்றுதல் வச்சுக்கணும், இந்த ஜட பொருள் மேல பற்றுதலை வச்சுக்காதீங்க, எல்லாம் கிளாஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து புக்கு எழுதிட்டு இருக்காரு. புக்கு எழுதிட்டு இருக்கும் போது ரெண்டு வாழைப்பழத்தை வந்து ஒரு குரங்கு தூக்கிட்டு போகுது. ரெண்டு வாழைப்பழம் டேபிள் மேல இருந்தா அந்த குரங்கு தூக்கிட்டு போகுது. உடனே ஆச்சாரியை எழுந்துச்சு போய் தடி எடுத்து போய் அந்த குரங்கு விரட்டுற அடிக்க போறாரு. குரங்க வந்து மிரட்டுறாரு அடிக்கிற மாதிரி. என்ன பண்றாரு, தடி எடுத்து அடிக்க போனாரு. அதை வந்து அவர் டிசிபிள் அவரோட சீடர் பார்த்துட்டு இருக்காரு. எழுந்து போகும்போது டிஸ்கெல்லாம் காலில் தட்டி இங்கெல்லாம் கீழே விழுந்து புஸ்தகம் வேஸ்ட் எல்லாம் இங்க ஆயிடுச்சு. ஆனா விட மாட்டேன், ஏய் குரங்கு போன் துரத்துற, குரங்கு ஓடி போயிடுது, பழத்தை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு, இங்க அடிக்க வராரு. அப்புறம் சீடர் வந்து கேட்டாரு, எனக்கு உங்க செயல் ரொம்ப புரியல, எனக்கு உங்க செயல் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில தான் நீங்க பாவத கிளாஸ்ல சொன்னீங்க எது மாதிரி பற்றுதல் கொள்ளக்கூடாது, ரெண்டு வாழைப்பழம் அந்த குரங்கு எடுத்துட்டு போனா என்ன, நீங்க அதுக்குள்ள போய் தரத்தி போய் ட்ரெஸ் எல்லாம் இங்க ஆயிடுச்சு, என்ன புரியல எனக்கு. அவர் சொல்றாரு, அந்த வாழைப்பழம் தான் நான் ஜெகநாதருக்காக வச்சிருக்கேன், பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறதா வச்சிருக்கேன், அது போகாம் அது பிரசாதமா இருந்தா நான் எடுத்து போட்டு விட்டுருவேன், நான் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி வச்சிருந்தா அது பிரசாதம் அது சாப்பிட போட்டு, அது பகவானுக்கு ஆஃபர் பண்ண வேண்டியது, அது எப்படி அதை எடுத்துட்டு போல. இதுதான் தவையாக கிருஷ்ணருக்காக வச்சிருக்கு, அவர் சுவைக்கிறதுக்காக அல்ல, அவர் சுவைக்கிறதுக்காக அதை வச்சுக்கல, கிருஷ்ணருக்காக வச்சிருந்தேன். இதுதான் யுக்த வைராக்கியம். அதனால இந்த யுக்த வைராக்கியம் இது வேணும். பல்கு வைராக்கியம், எனக்கு அந்த வாழைப்பழம் தேவையில்லை, யாரும் வேணாலும் சாப்பிடும், எனக்கு வாழைப்பழம் தேவையில்லை, யாரும் வேணாலும் சாப்பிடும், இது வந்து பல்கு வைராக்கியம். சோ யுக்த வைராக்கியம் கிருஷ்ணருக்காக ஆஃபர் பண்ணும், கிருஷ்ணர் கொடுக்கும், இதுதான் தப வாழ்க்கை. அப்போ எனக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அது கிருஷ்ண பக்திக்கு உகந்தது அல்ல, அது நான் துறக்கிறேன்னா அது தவம், அது தவம். அப்போ ஒரு டிவோட்டி இருந்தார், பேரு பேர் மறந்துட்டேன், புரோபாடி சீடர். அவர் வந்து புரோபாட்ட வந்து பேசினார், புரோபாதா அவர் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு, ஒரு பொண்ணை வந்து அப்ப வந்து எல்லாம் இளைஞர்கள் வருவாங்க. புரோபாதா இந்த மூமெண்ட் ஏற்க தொடங்கினப்போ அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இளைஞர்கள் எல்லாம் ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா வருவாங்க. புரோபாட்ட கேட்கிறாரு, புரோபாதா நான் வந்து கிருஷ்ண பக்தியில காதல் பண்ணலாமே, கிருஷ்ண பக்தியில காதல் பண்ணலாமே கேட்கிறேன், லவ் பண்ணலாமே. புரோபா அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு, இப்படி பார்த்து புரோபா என்ன சொல்ல போறாரு பாத்து, கிருஷ்ண பக்தியில காதல் பண்ணலாமா. புரோபா சொன்னாரு, ஏன் கேக்குற, இல்ல நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குமா. ஓ, ஜட உலகத்துல காதலே கிடையாது, இல்ல காமந்தான், கிருஷ்ணர் மேலதான் காதல். ஓகே, நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஜன்னல் வழியை அட்டி பார்த்தா நிறைய பொண்ணுகள்லாம் போயிட்டு அதுல யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், பிக் அப் ஒன் கேர்ள். அவர் வந்து அப்படி சொல்லிட்டு, ஓகே நீ வந்து ஜட உலகத்துல வந்து எதுவுமே காதல் இல்லை, பிரேமம் இல்லை, சைத்திர சேர்த்தவர்களுக்கு ஜட உலகத்துல பிரேமம் கிடையாது, காமம் தான், கிருஷ்ணர்கிட்ட தான் பிரேமம். ஓகே, உனக்கு வந்து அந்த மாதிரி பொண்ணுடைய சங்கம் வேணுமா, ஜென்ரலி அடிச்சு பார்த்தா நிறைய பொண்ணுகள்லாம் போறாங்க, இட் அண்ட் பிக்கப் ஒன் கேர்ள், நீ அதுல ஒரு வருப்பாரு, ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு ஷாம்பு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு, சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொருள்லாம் வச்சிருப்பாங்க, யூ கேன் டேக் ஒன் திங் அண்ட் நீங்க பே பண்ணுங்க, ஏதோ ஒரு பொருள் எடுத்து காசு பண்ணுங்க. இவருக்கு என்னடா ப்ரோப்பர் எப்படி சொல்லிட்டாரு, அப்பதான் புரிஞ்சுதவருக்கு, ஓ இந்த ஜட உலக வாழ்க்கை இப்படிதான், நம்ம இது நஜம் நினைச்சிட்டு இருக்கோம், இது உண்மை நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் பிரம்மச்சாரி ஆசிரம் சேர்த்து, அவர் புறப்பாடைய செக்ரட்டரியேட், புறப்பாடு பர்சனல் செக்ரட்டரியேட். அந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல வந்து நிறைய அட்ராக்ஷன் ஈர்க்கு நம்மளை, அதை அனுபவிக்கலாம், அதை அனுபவிக்கலாம், அதை என்ன பண்ணோம், அதை நான் அனுபவிப்பு நினைக்கிறது கிருஷ்ணா. அப்போ ஒருத்தருடைய லைஃப்ல யூத் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்,
இளமை. சோ இந்த இளமைய நான் அனுபவிக்க நினைக்கிறதோட கிருஷ்ணா கொடுக்கணும். ஏன்னா நான் பல பிறவியை அனுபவிச்சு திருப்தியாகவே இல்லை, நான் வந்து பல பிறவியை அனுபவிச்சுட்டே இருக்கேன் இந்த உலக ஜட உலகத்துல, நான் திருப்தி அடையவே இல்லை. பேசாம இந்த இளமையை நான் கிருஷ்ணா கொடுத்துட்டா நான் திருப்தி அடைவேன். தட்ஸ் ஆல். அது அவர் இன்டெலிஜென்டா பண்ண புத்திசாலித்தனமா. அப்போ தவ வாழ்க்கை என்றால் ரோபா வந்து நீ ஆசிரமத்துல சேரும் சொல்ல, அவருடைய ஜட உலகத்தோட நேச்சர் என்னன்னு காமிச்சாரு அவர் ஜாலி, அவ்வளவுதான். ஜட உலகத்தோட உண்மையான சுபாவம் என்ன, ஒரு துக்காலயம் சுபாவம் என்ன காமிச்சு கொடுத்தாரு. உடனே அவர் வந்து ரோபாட்ட சரண்டர் ஆயிட்டார். சோ இப்படி இந்த ஜட உலக வாழ்க்கை வந்து தவ வாழ்க்கை இல்லை, புலன்ப வாழ்க்கை தவ வாழ்க்கை இல்லை, புலன்பத்தை துறக்கிறதா தவ வாழ்க்கை. சும்மா வெளி தோட்டத்துல ஒருத்தர் துறவியா இருக்காரு, நான் பகவத்கீதை எழுதினார் ப்ரோபா எழுதிக்கிறேன் சாப்டர்ல மூணாவது அத்தியாயத்துல. ஒருத்தர் வந்து பேரளவான துறவியா இருக்கிறத விட துப்புரவு பலியான எவ்வளவு மேல், லோடு கூட்டுறவர் இருக்கார் இல்லையா அவர் எவ்வளவு மேல். ஏன் அப்படி சொல்றாரு ப்ரோபாதா? ஏன்னா அவன் வந்து அவன் டியூட்டி ஒழுங்கா படிக்கிறான். அவன் வந்து தன்னை துறவியா காமிச்சுக்கல, அவன் பாருங்க நான் பாருங்க எனக்கு எந்த ஒரு தேவையில்லை, நான் பாருங்க ரோடு கூட்டுறேன், நான் ஒரு பெரிய துறவின்னு காமிச்சுக்கல. அவர் அவர் டியூட்டியை பண்றாரு, ஆனா அவர் வந்து போலித்தனமா கிளைம் பண்ணல, நான் ஒரு டினோன்ஸ், நான் ஒரு துறவிய. அதனால கர்மத்தை துற கர்ம யோகா அப்படின்னா கர்மத்தை துறக்கிறது மட்டும் யோகம் ஆயிடாது, அது பிகினிங் ஸ்டேஜ் தான். அதனால பகவத்கீதையில மூணாம் மத்தியே கர்மயோகம், அஞ்சாம் மத்தியும் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல் நிஷ்காம கர்மயோகா. சோ வெறுமனே கர்மத்தை துறந்தா மட்டும் பார்த்தாரு, கிருஷ்ணருக்காக செயலாட்டும், கிருஷ்ணருக்காக செயலாட்டணும். சோ ஒரு ஒரு யோகி ஒருத்தர் கர்ம யோகியா இருக்காரு, ஓ அவர் வந்து கர்ம யோகிங்க, என்ன கர்ம யோகி, கிருஷ்ணருக்காக செயலாட்டுறாரா இல்ல அப்பது பேர் போகஸ். ஒருத்தர் வந்து இந்த ஜட உலகத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு ஒரு வேலையில, சார் அவர் வேலையில பர்ஃபெக்டா இருப்பாரு, அவர் ரொம்ப நேர்மையா வேலை செய்யறாரு, அவர் எதை எதிர்பார்க்கறது இல்லை, லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டாரு, ஆனா கிருஷ்ண பக்தரா இருக்காரா இல்ல, என்ன பிரயோஜனம், அந்த புண்ணியம் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே வெரி குட், நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம் தான். கலியுகத்துல அந்த மாதிரி நேர்மையான மனிதரை பார்க்க கஷ்டம், ஆனாலும் என்ன பிரயோஜனம், மனோரசதாவதோ பகி யசா யசாச பக்தி பகவதா கீஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதி சுரா அராம பக்தி குதோமா. பக்தன் அல்லாதவன்ட்ட என்ன குணம் இருக்கும்? சோ ஒருத்தர் கர்ம யோகா பண்றாரு ஆனா கிருஷ்ணருக்காக பண்ணல அப்படின்னா அவர் கர்ம யோகா பண்ணி என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன நன்மை? மேபி அவருக்கு வந்து அந்த புண்ணியம் கிடைக்கலாம், ஓ இவர் வந்து அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணாரு அதனால கிருஷ்ணா வந்து அவருக்கு சொர்க்கத்துல வேணா இருக்கு, வேலு உலகத்துக்கு போகலாம், ஜட உலகத்துல இந்த பூலோகத்துல கஷ்டத்துல ஒரு விடுபடணும். தென் அவரு இன்னும் அந்த அந்த கர்மயோகி இன்னொரு படி மேல வந்து அந்த கர்மத்தையே தியாகம் பண்ணி நான் ஞானத்தை வளர்த்துட்டு போறேன், நான் வந்து பிரம்மத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண போறேன், நான் வந்து இறைவனை உணர போறேன், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் ஏன் இந்த உலகத்துல செயல் பண்ணணும், அந்த செயலை துறக்கிறேன், செயலை தொடர்ந்து நான் சாஸ்திர விதிகளை ஆராய்ச்சி பண்ணேன். ஓகே வெரி குட் வெரி குட். ஒரு ஞானி அவன் செயலை கைவிட்டுட்டு அவர் சாஸ்திரத்தை படிக்கிறார், பட் கடைசியில் என்ன ஆயிடுறாரு, அவரு பிரம்மத்தோடு ஒன்றாயிரம் நினைக்கிறாரு, தென் ஆல்சோ பெனிஃபிட் போச்சு, அவருடைய நன்மையை போச்சு. என்னாச்சு, அவர் கடைசியில அவரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனால அவர் என்ன அடைகிறார், பகுனாம் ஜென்மனாம் பற்பல பிரிவுக்கு அப்புறம் தான் வாசுதேவ சர்வநிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்படி ஒரு வாசுதேவன் கிருஷ்ணர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும், ஞானி வந்து பல பிறவி எடுக்கணும். சோ ஒரு ஞானி எல்லாத்தையும் படிச்சுட்டு கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள தளத்துக்கு வரலைன்னா அவர் ஞான யோகம் போச்சு, அவ்வளவுதான். நேத்து பேசணும் இல்லையா, அந்த ஞான யோகம் முழுமை அடையல, அவர் தன் அதாவது என்னது நேற்று என்ன வார்த்தை பேசினது, ஏமாற்று பிரிவு, ஏமாற்று வழியில போயிருது, உண்மை இல்லாத பாதை தெரிஞ்சு உண்மையான பாதை தான், பட் ஆனா என்ன ஆயிருதுன்னா அதுல தவறான பாதையில போறது பாரு. சரி அதுக்கப்புறம் ஒருத்தர் அஷ்டாங்க யோகி ஆகிறாரு, யம நியமங்கள் எல்லாம் கடுக்குமா பின்பற்றி மூச்சு பயிற்சி பண்ணி பிராணயாமா ஆசனா இதெல்லாம் பண்ணி அவர் வந்து குணங்களை கட்டுப்படுத்தி இதெல்லாம் பண்றாரு, ஆனா கிருஷ்ணா விட்டு என்ன பிரயோஜனம், அஷ்டாங்க யோகத்துல பயிற்சி கடினமா பயிற்சி பண்ணி கிருஷ்ணா விட்டுட்டா, ஞான யோகத்தை பயிற்சி பண்ணி கிருஷ்ணா விட்டுட்டா, கர்ம யோகத்தை எப்ப எந்த யோகத்தை பயிற்சி பண்ண கிருஷ்ணர் விட்டுட்டாங்கன்னா அந்த யோகம் வந்து அதுக்கான முழு பலனை தர, அதற்கான
முழு பலனை தராது, பேரளவான பலன் வேணா கிடைக்கும். அவங்க மேல் உலகத்துக்கு போகலாம், அதுக்கான புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கலாம். மேபி அவங்க வந்து ஜன உலக விஷயத்தை துறந்ததுனால அவங்களுக்கு தபோலோகம், தபோலோகா, ஜனலோகா, இந்த மாதிரி உலகம் இருக்கு, தபஸ்வியோ, சித்தலோகா, சாரணலோகா, இந்த மாதிரி உலகத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நல்ல உண்கள் இருக்கு, அங்க போய் அவங்க திரும்ப இந்த பயிற்சி தொடரலாம். ஆனா கிருஷ்ணரை முழுமையா உணராத வரைக்கும் அவங்க இந்த பயிற்சி எவ்வளவு தூரம் பின்பற்றி கொண்டிருந்தாலும் அது கடினமானதா இருக்கும். அதனாலதான் எல்லா இந்த எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட வந்து முற்றுப்பாருங்க, கிருஷ்ணாட்ட வந்து முற்றுப்பாருங்க. அதான் இங்க பக்தி யோகா வகுப்புல படிச்சுட்டு இருந்தோம், பக்தி வைப வகுப்புல, பக்தி வைப வகுப்புல நான்கு குமாரர்கள் வைகுண்டத்துக்கு நுழையதான் முயற்சி பண்ணாங்க. அப்போ பிரபுபா என்ன எழுதுறாருன்னா, சில நேரங்கள்ல அஷ்டாங்க யோகியும் வைகுண்டத்துக்குள்ள நுழைய முடியும், ஆனா அதனால இருக்க முடியாது. அவனால் இந்த நான்கு குமாரர்கள் வைகுண்டத்து வாயில் வரைக்கும் போனாங்க, திரும்ப வந்துட்டாங்க. துர்வாசப்படி வைகுண்டத்து வரைக்கும் போனாரு, திரும்ப வந்துட்டாரு. போக முடியும் வைகுண்ட, அந்த அஷ்டாங்க யோகத்துல பக்குவம் ஆகும் போது அவங்க வைகுண்டத்துடைய வாயில் வரைக்கும் போலாம். ஆனா வைகுண்டத்துக்குள்ள நுழையணும்னா பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தி கொண்டால மட்டும்தான். பக்தி, பக்திங்கிறது என்னது? பக்தினா கிருஷ்ணர் மேல வலுவாத விசுவாசம், நம்பிக்கை, அப்புறம் அன்பு, இதுதான் பக்தியோட. பஜதே, இந்த பஜதேங்கிற வார்த்தை என்னது? கிருஷ்ணா பஜதேன்னா சும்மா வழிபாடு இல்லை, வழிபாடு இல்லை. பஜதேன்னா சும்மா கிருஷ்ணர் வழிபாடுறது இல்லை. பஜதே அப்படின்னா கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, அன்பு. அதனாலதான் பிரபா எழுதுறாரு, இந்த பஜதேங்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் போடணும். பஜதே பக்தி தொண்டு பாகவதம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால நீங்க எந்த யோக முறையை நாம பின்பற்றினாலும் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் நம்ம கிருஷ்ணாவோட உலகத்துக்கு நுழைய முடியும். சோ இங்க ஏன் பிரம்மானால கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சுது, ஏன் பிரம்மானால கிருஷ்ணர்கிட்ட நேரடி உபதேசம் பெற முடிஞ்சுது, ஏன் பிரம்மானால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது? கிருஷ்ணா பகவான் பிரம்மா வந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சாரு. அதான் நேற்று ஸ்லோகத்துல பார்த்தேன், பக்தி தொண்டு. சோ அப்போ அந்த பக்தி தொண்டு ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குச்சு? தபா, தப வாழ்க்கை. என்ன தப வாழ்க்கை? இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம், சோடச நாம், சோடச நாம், இது சோடச நாம்னா கலோ கல்மச நாசனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சோடச நாம்னா கலோ கல்மச நாசனம் சாட்சா சர்வவேதேஷு திசையே. இந்த பதினாறு அக்ஷரங்கள், பதினாறு அக்ஷரம் நிறைந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இது சோடசனா, சோடசனா 16, கலோ கல்மசநாசம், கலியுகத்துல எல்லா விதமான கல்மசங்களையும் அழுக்குகளையும் போக்கிடும், அபத்தங்களையும் போக்கிடும். இதை தவிர வேற உபகாரம்னா பரோபகாரம், இதை விட இது சிறந்த பரோபகாரம் கிடையாது. இதுதான் எல்லா வேதமுடைய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். எல்லா வேதம் இதைத்தான் பறைசாற்றுகிறது. இங்க பாருங்க, படைப்பினுடைய முதல் சிவ தத்துவம், முதல் ஆச்சாரியர் பிரம்மா பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. அப்ப எந்த எவ்வளவு வேல்யூ இருக்கு இந்த மந்திரத்துக்கு? அதாவது மகாமந்திரம், மகாமந்திர இந்த மந்திரத்தை தீட்சை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் தான் பிரம்மனால கிரியேஷனே பண்ண முடியும். பிரம்மனால கிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும், பகவான் யாரு, அவருடைய நாமரூப குணாதிசயங்கள் என்ன, அவருடைய மகிமைகள் என்ன, இதெல்லாம் ஆஃப்டர் இனிஷியேஷன். யார்கிட்ட? கிருஷ்ணரே நேரடி இனிஷியேட் பண்றாரு பிரம்மா. கிருஷ்ண பிரம்மா வந்து டைரக்ட்லி இனிஷியேட்டட் பை லார்ட் கிருஷ்ணா. பிரம்மாஜி வாஸ் டைரக்ட்லி இனிஷியேட்டட் பை லார்ட் கிருஷ்ணன். கிருஷ்ணரால் நேரடியா தீட்சை கொடுக்கப்பட்டவர் பிரம்மா. பாருங்க அப்ப என்ன வேல்யூ இருக்கு. தீக்ஷா, தீக்ஷா குரு பரம்பரா, இந்த சேம் மந்திரா அதான் பிரபா கடைசியில் எழுதினாரு. அதே பரம்பரை தான், கிருஷ்ணாட்டு பிரம்மா, பிரம்மாட்டு நாரதர், நாரதுக்கு வியாசன், வியாசன் மாத்துவாச்சாரி, இப்படி வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ், அதுக்கப்புறம் பிரபுபாதா, அதுக்கப்புறம் குருமார்கள், அதே மகாமந்திரம், அதே பரம்பரா. சோ பிரம்மாவுக்கு என்ன ரியலைசேஷன் கிடைச்சதோ நமக்கு கிடைக்கும். எப்போ நான் சின்சியரா அதை ப்ராக்டிஸ் பண்ணேன், பிரம்மா சின்சியரா தபஸ் பண்ணாரு. சோ இந்த சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ், பிரம்மாட்ட வந்து அந்த ஒரு உற்சாகம் இருந்தது, சின்சியாரிட்டி இருந்தது, அது சீரியஸா பண்ணாரு, என்னோட தபத்தை ஃபாலோ பண்ணு. சோ இந்த தபம் தான் நமக்கு சொத்து,
சோ கலியுகத்துல நம்ம அப்படின்னா பெருசா தவம் பண்றோம், பெருசா தபம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமையான தபம் தான். குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், 4 விதிமுறை கடைபிடிக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும், பிரசாதம் மட்டும் சாப்பிடணும், பக்தர் சங்கத்தில் இருக்கணும். இதை விட ஒரு எளிமையான தபம் யாரும் தர முடியாது. அதான் ப்ரோபா கேட்டாரு, கேன் யூ சே இஸ் தர் எனி யோகா சிஸ்டம் சிம்பிளி ஈட்டிங் பிரசாதம். பிரசாதத்தை விட வெறுமனே பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது, பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடுறதே ஒரு தப ஒரு ஒரு யோகா. இந்த மாதிரி எங்கேயாவது வேற யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, பிரசாதம் சாப்பிடுறதே யோகா தான். ஏன்னா பிரசாத வாஸ் கனெக்டட் வித் கிருஷ்ணா, கிருஷ்ணாவோட சம்மந்தப்பட்டது. அது கிருஷ்ணா சாப்பிட்டுருக்க, அது ஒரு கருணை. இது சரி, யோகா சிஸ்டம் சிம்பிளி ஈட்டிங் பிரசாதம். வேற ஏதாவது யோக முறையில சொல்லுவாங்களா, நீங்க சாப்பிட்டாலே அது யோகம் தான் அப்படின்னு சொல்ல முடியும்? ஸோ இங்க சொல்ல முடியும், பக்தி யோகத்துல சொல்ல முடியும், நீங்க பிரசாதம் சாப்பிட்டா யோகா, நீங்க சாண்டிங் பண்ணா யோகா, ஜப யோகா, பாகவதம், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் பக்தி. ஸோ எல்லாமே கிருஷ்ணோடு சம்மந்தப்பட்டிருந்தா தட் இஸ் பக்தி யோகா. நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் கிருஷ்ணோடு சம்மந்தப்பட்டிருந்தா அது அதான் பக்தி யோகா. அது அன்போடு செஞ்சா அதான் பக்தி யோகா. அது முழு நம்பிக்கையோட செஞ்சா, விஸ்வாசத்தோடு செஞ்சா அதான் பக்தி யோகா. கிருஷ்ணரை முழுமுத கடவுளை ஏற்று அவருக்கு சேவை பண்ணா அதான் பக்தி யோகம். ஆச்சாரிய பரமாட்டு கேட்டதை ப்ராக்டிஸ் பண்ணா அதான் பக்தி யோகம். பக்தி யோகா அல்டிமேட், இந்த பக்தி யோகம் தான் அல்டிமேட். ஸோ அதனால இந்த தவம் படைப்பில் துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஸோ எதுவுமே தவம் பண்ணாம கிடைக்காது. இந்த ஜன வாழ்க்கையில கூட, இந்த பௌதிக உலகத்துல கூட தவம் பண்ணாம எதுவும் கிடைக்காது. ஒருத்தர் தியாகம் பண்ணணும், குழந்தைங்க படிக்கணும்னா குழந்தைங்க தியாகம் பண்ணணும், டிவியை தியாகம் பண்ணணும், சினிமாவை தியாகம் பண்ணணும், குழந்தைங்க படிப்பா பெற்றோரும் டிவியை தியாகம் பண்ணணும், சினிமாவை தியாகம் பண்ணணும். ஸோ இந்த ஜன உலகத்துல, இந்த ஜன உலகத்திலயே எதுவும் தியாகம் பண்ணாம கிடைக்காது. ஜன உலகத்திலயே எதுவும் தியாகம் பண்ணாம கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ண உணர்வுல எப்படி நான் அப்படியே உட்காந்துக்குவேன், நான் சொகுசா பக்தி எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும், எனக்கு கிருஷ்ணாவோட தரிசனம் கிடைச்சிடணும். ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி கொடுத்திருக்காங்க. சுசுகம் கருத்து மவியம். சோ பாருங்க, கிருஷ்ணரும் கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்தார், பக்திய ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஜப தியானம் தான் பிரம்ம செய்யற ஃபர்ஸ்ட் கிரியேஷன்லயே ஆரம்பத்துல இந்த ஜப யோகா பிராக்டிஸ் பண்றாரு. அதே ஜபம் தான் இப்ப நமக்கு குருமார்கள் கொடுக்குறாங்க, அதே ப்ராசஸ் தான் பக்தி யோகா. சேம் மந்திரா மகா மந்திரா, அந்த சேம் ப்ராசஸ், அதே மகா மந்திரம், அதே வழிமுறை. பிரம்மாவுக்கு ரியலைசேஷன் கிடைச்சது, ஏன் நமக்கு கிடைக்காது? அதை ஃபாலோ பண்ணா மகாஜனோ ஏழகத்தை சம்பந்தா கிடைக்கும். அது சின்சியரா கவனமா பயிற்சி போகணும், உற்சாகமா இருக்கும், அப்போ அது கிடைக்கும். ஸோ தவத்தால் மட்டுமே ஒருவரால் மனித வாழ்வில் பயனை அடையும். தவத்தினால மட்டும்தான் மனித வாழ்க்கையை பயன் அடைய முடியும். அப்ப கலியுகத்துல பக்தர் சங்கத்துல இருக்கிறது ஒரு பெரிய தவம், நாம ஜெபிக்கிறது ஒரு தவம், பிரசாதம் மட்டும் சாப்பிடணும் முடிவெடுத்துட்டா அது தவம். இந்த மாதிரி சின்ன சின்ன தவங்கள், இது சுகமானதும் கூட எளிமையானதும் கூட. இதை விட பெரிய தவம்லாம் பண்ண சொல்லல, நீங்க எல்லாத்தையும் காட்டுக்கு போயிடுங்க, ஒரு குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், வேலை வேண்டாம், காட்டுக்கு போயிடுங்க, அங்கே போக்காந்து தலைகளை நின்று தவம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. நோ, அது எங்க அது எங்கேயுமே இங்க பிரம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, பிரம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ பிரம்மாவை அதை ரெக்கமெண்ட் பண்ணல, நாரதரும் அதை பரிந்துரைக்கல, வியாசரும் அதை பரிந்துரைக்கல. எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கிருஷ்ணன் மேல அன்பு செய்யுங்க, பக்தி பண்ணுங்க, பக்தி யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க, பை பிராக்டிசிங் பக்தி யோகா. நேற்று படிச்ச லாஸ்ட் லைன், பை பிராக்டிசிங் பக்தி யோகா ஆல் த கண்டாமினேஷன். ஒருத்தர் வந்து பக்தி யோகத்தை பயிற்சி பண்றது மூலமா பிரம்மா வந்து பவான் நேரத்தில் பார்க்க முடிச்சது. இதுதான் வந்து ஜடக்கலங்கத்துல எல்லாம் நம்ம விடுவிக்க முடியுது. இந்த தவ வாழ்க்கை வாடுறது செகண்ட் பர்த், இரண்டாவது பிறப்பு, கஜா இருபிறப்பு. எப்ப நம்ம ஆன்மீக குரு கிட்ட போய் மந்திர தீட்சை வாங்கிட்டு காயத்ரி மந்திர ஊரில் போட்டு ஜபிக்க ஆரம்பிக்கும், அப்ப இரண்டாவது பிறப்பு. இதுதான் அடையாளம். ஒரு பிராமணான் சொன்னா சும்மா கூடு போட்டுற அடையாளம் இல்ல, ஒரு பிராமணான் சொன்னா இதுதான் அவங்க சொத்து. ஒரு வைஷ்ணவர்னு சொன்னா என்ன சொத்து? ஒரு பிராமணன் வைஷ்ணவ அவருடைய
துறவனுடைய அடையாளம் என்னது? தவ வாழ்க்கை, அழகும் செல்வம். ஒரு பக்தருக்கு அழகும் செல்வம் என்னதுன்னா பக்தி தொண்ட பயிற்சி பண்றதுதான், தவ வாழ்க்கை வாழ்றதுதான். இது ஆரம்பத்துல நம்ம கஷ்டமா தெரியலாம், பட் ஆனா சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும்போது இது சுசுகம் கௌத்தமதி, இது இனிமையாக சுகமாயிடும். நீங்க பாருங்க, ஒரு பெற்றோர் வந்து நிறைய குழந்தை கொடுக்குறாங்க, இப்ப எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஒண்ணு அரை டஜன் அது ஒண்ணு இல்லை, ஒரு சிலப்போ ஒண்ணு, அப்ப ஒண்ணு எதுக்கு ரெண்டு இப்படி எல்லாம். ஆனா ஒரு காலத்துல நிறைய குழந்தை பத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க பராமரிக்கிறது தப்பா வாழ்க்கை, அதை பண்ண செஞ்சாங்க. ஏன்னா அது என் குழந்தை, நான் அந்த குழந்தை நான் தான் பாத்துக்கணும், இதுதான் தப்பா வாழ்க்கை. ஒருத்தர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, இவ என் மனைவி இவளை பராமரிக்கணும், அது தப்பா வாழ்க்கை. ஒரு பொண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த கணவருக்கு நான் சேவை பண்ணணும் வாழ்நாள் முழுதும், அது தப்பா வாழ்க்கை. இந்த தப வாழ்க்கை தான் ஒரு உயர்த்துமே தவிர, இது நான் வந்து இதுக்கு எதிராக நான் செயல்படும் போது நான் வந்து ரொம்ப கீழே போயிடும். ஓ, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் கொடுக்க மாட்டேன், நான் அந்த கணவனுக்கு சேவை பண்ண மாட்டேன், இந்த குழந்தைகளை அப்படி விட்டுடுவேன். ஸோ இது தப வாழ்க்கை இல்லை, இது இது வந்து மனித வாழ்க்கை இல்லை, அது விலங்கு வாழ்க்கை. ஸோ மனித வாழ்க்கை தவத்தை மேற்கொள்வதற்காக, அப்போ அதுக்கான பயிற்சி வந்து ஆன்மீக குருக்குன்னு இருக்கு. ஏன்னா நான் தப வாழ்க்கை எப்படி வாழணும் அது குரு கத்துக்கு. ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும், அவங்களுடைய தபம் என்ன, குரு வந்து சொல்லி தரும். ரொம்ப எழுதுறாரு பாருங்க, உபாசுனோர் உபாசுனோர் உப நயனம், அதுதான் அந்த வேர்டு உபநயனா, அது உபாசுனோர். உபாசுனோத்துக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் பிரபாதா பாருங்க, கூட முக்கியமான வேர்ட்ஸ். அருகாமையில் அலை அதை செய்து செய்து செய்விட்டு அருகும் குருவுக்கு பக்கத்துல வந்து கேட்கறது, சுணு சுணுன்னா கேட்கறது, உப அசுணோ ஆன்மீக குருட்டு கேட்கறது, ஆன்மீக குருட்டு தீட்சி பெற்றுக்கொள்வது, ஆன்மீக குருட்டு உபதேசங்கள் கேட்பது. இது என்னது, அதாவது சீடனை ஆன்மீக குருக்கு அருகே கொண்டு வந்து அவனை தவ வாழ்க்கை மேற்கொள்ள செய்வது என்பது இதன் பொருளாகும். அப்போ நான் வந்து ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா நான் தவ வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள தயாராக, நான் வந்து இந்த மனித வாழ்க்கைய மிருக வாழ்க்கை மாதிரி நடத்த நான் விரும்பல, நான் வந்து ஒரு குருகிட்ட போய் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டு நான் வந்து கிருஷ்ணர் மேல அன்பு வாழ்த்துட்டு நம்ம பகவான்கிட்ட திரும்ப போகணும், அதுக்குதான் தப வாழ்க்கை. அது கொஞ்சம் கொஞ்சம் சிலது கஷ்டமா தான் இருக்கும், அதிகாலை எந்திரிக்கணுமா, சேவை பண்ணணுமா, ஜனமும் சாண்டிங் பண்ணணுமா, சண்டேதோடு கோயிலுக்கு வரணுமா, இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஆரம்பத்துல தெரியல. பட் ஆனா இதை நம்ம வந்து சின்சியரா பிராக்டிஸ் பண்ணா குரு கிருஷ்ண பிரசாதே பாத் அவங்க கருணையால பக்தி நம்ம பேச. திறமையை பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு வைஷ்ணவராக அது பகவத் பக்தி. பிரம்மா வந்து இந்த திறமை எல்லாம் வர்றதுக்கு இத பிரம்மானால ஒண்ணும் பண்ண முடியல, அந்த திறமையில எப்படி வந்தது, அவர் ஒரு வைஷ்ணவர் ஆனதுக்கு அப்புறம். அப்போ ஒரு வைஷ்ணவர் ஆயிட்டா தான் அவருடைய எல்லா திறமையும் இருக்கும். இது ஏன் நம்மள நம்ம புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா நம்ம இதோடைய சீக்ரெட் என்னன்னு தெரியல. ஒருத்தர் வைஷ்ணவர் ஆயிட்டாருன்னா அவருக்கு எல்லா திறமையும் இருக்கும், எல்லா திறமையும் பகவான் அவருக்கு தர முடியும், எல்லா திறமையும் பகவான் அவருக்கு தர முடியும். நம்ம கிருஷ்ணரோட சார் கிருஷ்ணரால என்ன செய்ய முடியாது, ஒரு பக்தருக்கு ஏன் கிருஷ்ணரால் சக்தி கொடுக்க முடியாது. அப்போ பிரம்மாவே வந்து இங்க தீட்சை அளிக்கப்பட்டு வைஷ்ணவர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து திறமையை பெற்றார். இது பிரம்மாவும் ஒத்துக்கிற உறுதிப்படுத்துற. சோ இது அப்படி ப்ரோப்பா எழுதியிருக்காரு. கடைசி என்ன எழுதுறாரு, இவ்வாறாக சீடப்பரம்பில் தீசியளிக்கப்பட்ட ஒருவரால் படைப்பின் அதே பயனையும் சக்தியையும் அடைய முடியும். பிரம்மா வந்து என்ன ஒரு ரிலேஷன் அனுபவம் கிடைச்சதோ அது நமக்கு கிடைக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து இப்புனித மந்திரத்தை ஜெயிப்பதே விருப்பமற்றவர்களின் தூய பகவத் பக்தரின் ஒரே புகலிடமாகும். இத்தகைய தபஸ் அல்லது தவத்தினாலேயே பகவத் பக்தர் ஒருவர் பிரம்மதேவரை போல சர்வ பூர்ணத்துவத்தையும் பெற்று விடுகிறார். ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம அது அடாப்ட் பண்ணி ஏத்துக்க தயாரா இருக்கு, ஏத்துட்டு அது அப்படியே ஃபாலோ. அவ்வளவு அதே மகாமந்திரம், பிரம்மாவுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதே மகாமந்திரம், அதே பக்தி எல்லாம் அதே தான். இதை சின்சியரா பிராக்டிஸ் பண்ணா நமக்கு அந்த ரியலைசேஷன் கிடைக்கும். ப்ரோபாஸ் ஹரே கிருஷ்ணா.